சரி விடு. சரி நல்லா பாரு, ஃபர்ஸ்ட் ப்ரீ போர்ட் முடிச்சு, செகண்ட் ப்ரீ போர்ட் டேட்டு மோஸ்ட் ப்ராப்ளி பார்த்தோன்னா 15 கிட்ட ஆரம்பிச்சிருவாங்க, 23 கிட்ட முடியும். சரியா? அப்போ அதுக்குள்ளார என்ன பண்ணணும் ஏர்னே உனக்கு எவ்வளோ தெரியுதுன்னு உனக்கே தெரியும். சரியா? ரிசல்ட் வந்தோடனே தெரிஞ்சிருக்கும் நீங்கள் எந்த லட்சணத்தில் இருக்கீங்க அப்படின்ட்டு. சரியா? ஸோ அதனால் பார்த்தோன்னா இப்போ ஃபஸ்ட் நான் என்ன சொன்னேன், 70% சிலபஸை தரோ பண்ணி வச்சுருக்கணும். 70% போனியா? இல்லை, சும்மா மேலோட்டமாக எல்லா சாப்டர் பார்த்துட்டு போகிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிருப்பீங்க. கரெக்டாக? எத்தனை சாப்டர் பார்த்துட்டு போனேன்? ஆல்மோஸ்ட் எல்லாமே. ஓரளவில் வேணாப்பா. சரியா? ஓரளவுனா நீ கடைசி வரைக்கும் ஓரளவு பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த சாப்டர் தான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த 70% முடிச்சிருக்கணும். இப்போ என்ன பண்ணணும், அந்த ரிமைனிங் 30% நீ படிக்கணும். புரியுதா? ரிமைனிங் 30% கஷ்டமான சாப்டர் தான் விட்டு வச்சுருப்பேன். நான் இன்னும் 70% சூஸ் பண்ணல அப்படின்னா எக்ஸ்ட்ரா இந்த 30% விட்டு மொதல் எதை தரோ பண்ணு, 70% தரோ பண்ணு. ரிமைனிங் 30% ப்ரீ போர்டுக்கு அப்புறம் வேறு வழி இல்லை. சரியா? முன்னாடி டைம் இருந்துச்சு பண்ணியிருக்கணும், பண்ணாமல் விட்டிங்கன்னா இப்போ அந்த 70% எடுத்துக்கும். இப்போ யோசித்து பார்த்தோன்னா ஒரு 10 நாள் இருக்குது. நீ 10 நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தேன்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் அலாட் பண்ண முடியுமான்னு யோசிச்சுக்கோ. கண்டிப்பாக முடியாது. சரியா? ஆல்மோஸ்ட் எல்லோரும் நீட்டாக அட்டெண்டன்ஸ் வச்சுருக்கா தானே? அட்டெண்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கா? எவ்வளோ டேஸ் அப்படி லீவ் போட்டிருக்க? 3 நாள் போல. சரி, 5 நாள் மொத்தம் எவ்வளோ லீவ் போட்டிருக்க? 15-20 பிரச்சனை வராது. சரியா? அப்படியே அதை தாண்டி ப்ராப்ளம் வந்தாலும் ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு, சரியா, ஒரு 200 ரூபா கொடுத்தேன்னா மெடிக்கல் சர்டிஃபிகேட் எழுதி கொடுத்துருவாங்க. ஓகேவா? அதனால் அது ஒரு ப்ராப்ளம் கிடையாது. இல்லைன்னா இவங்க அப்பாட்ட வாங்கிக்க வேண்டியதான், கடைசியில் அவர் தரமாட்டார். சரி, சரியா? ஸோ ஏதாவது மெடிக்கல் சர்டிஃபிகேட் கூட கொடுத்துக்கலாம், பிரச்சனை வராது. ஆனால் என்ன வேணும், மார்க் வந்துதான் ஆகணும். மார்க் ஷீட்டில் நீ எவ்வளோ நாள் ஸ்கூலுக்கு போயிருக்கீ, எவ்வளோ நாள் போகல அப்படிங்கிற கணக்கு வராது. கடைசியில் என்ன தான் வரும், உன் மார்க் என்ன, அதான் உன் மார்க் ஷீட்டில் இருக்க போது. ஸோ மார்க் இம்பார்ட்டண்ட். ஸ்கூலில் போய் டைம் வேஸ்ட் தான் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுன்னா தயவுசெய்து என்ன பண்ணுங்கள், என்ன பண்ணுங்கள், லீவ் போட்டு ஆனால் ப்ராப்பராக அதை யூட்டிலைஸ் பண்ணுவோம். வீட்டில் உட்காந்து அதே வெட்டி டைமை ஓட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா வேஸ்ட்டு. சரியா? இன்னும் இருக்கிறதே 2.5 மாதம் தான், டிசம்பர் ஜான்வரி ஃபெப்ரவரியில் எக்ஸாமு. சரியா? 2 மாதம்னு சொல்கிறதே தப்பு, ஏன்னா இங்கே ஒரு 10 நாள் உனக்கு எக்ஸாம்னு போயிடும், அங்கனுக்குள்ளே 10 நாள் உனக்கு ப்ராக்டிக்கல். சரியா? ப்ராக்டிக்கல் நோட்டில் எழுதி முடிச்சிட்டிங்களா? ப்ராக்டிக்கலில் எப்போனா இது முடிஞ்சிடும். சரியா? உன்னோட செகண்ட் ப்ரீ போர்டு முடிஞ்ச உடனே ப்ராக்டிக்கல் நோட்டில் ஒர்க் ஆரம்பிச்சிது. தயவுசெய்து இந்த 23ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வின்டர் ஹாலிடேலாம் சொல்லி உட்காராத. ஸ்கூல்லேயே உன்னை வர சொல்லுவாங்க, நீ போறியோ இல்லையோ. அது ஸ்பெஷல் கிளாஸ், அப்போதைக்கு கூட நீ கட் அடிச்சுக்கலாம். சரியா? ஸ்பெஷல் கிளாஸுக்கு வந்து அந்த வாத்தியார்கிட்ட மட்டும் சும்மா 2 நாளைக்கு பேசுவாங்களும் முடிஞ்சிடுவார். இல்லை ஓகேவா? ஏன்னா அதுக்கு அட்டெண்டன்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ அப்போ கூட நீ லீவ் எடுத்துக்கோ. பட் லீவ் எடுத்தால் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி தான் ஆகணும். சரியா? ஒரு சப்ஜெக்ட் எது, இங்கிலீஷ், அது படிக்க தேவை இல்லை. அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. டீசெண்டான மார்க் வந்திருக்கும், எல்லாருக்கும் வந்துருச்சா இங்கிலீஷில் மார்க்கு? அதில் பிரச்சனை வரக்கூடாது. ஓகே, இங்கிலீஷ்லேயும் மார்க் கம்மியாக இருக்குது அப்படின்னா ஒன்றுமே இல்லை, எதில் கம்மியாகுதுன்னு கண்டுபிடி. சரியா? சப்போஸ் உனக்கு ப்ரோஸு அதில் தான் கம்மியாகுது அப்படின்னா ஒன்றில் அது இருக்கிற எல்லா க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் ஒரு தடவை சும்மா கோத்ரூ பண்ணு. டாப்பரோட ஆன்சர் ஷீட் எடுத்து வச்சுக்கோ, அவங்க எப்படி தான் ஆன்சர் எழுதுகிறாங்க அப்படின்ட்டு கோத்ரூ பண்ணால் போதுமானது. ஓகேவா? இப்போ மற்ற சப்ஜெக்ட் தான் நம்மளுக்கு ப்ராப்ளம். கம்ப்யூட்டர் ப்ராப்ளமாக இருக்கக்கூடாது. கம்ப்யூட்டர் ப்ராப்ளமாக இருக்குன்னா அதுக்கு ரீசன் என்ன, உங்கள் ஸ்கூலில் 6 வாத்தியாரை மாற்றி வச்சுருக்காங்க, அது 1 ஆஃப் த ப்ராப்ளம். சரியா? ஸோ கம்ப்யூட்டர் வந்து ஒரு ப்ராப்ளமாக இருந்திருக்கக்கூடாது. இந்நேரத்துக்குல நீங்கள் கம்ப்யூட்டர் முடித்து நல்ல மார்க்கே வாங்க ஆரம்பிச்சிருக்கணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, இன்னும் கம்ப்யூட்டரே கஷ்டம் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா ஒன்றும் பண்ணாது, இதுக்கு மேலே நீ படிக்க முடியாது. சரியா? இதுக்கு மேலே நான் கம்ப்யூட்டர் பேசிக்லேருந்து படிக்க போகிறேன்னா அதில் ஆகிற வேலையே கிடையாது. கம்ப்யூட்டர் பிவைக்யூக்கு ஆஸ்வல் பப்ளிகேஷனோ அரிஹன் பப்ளிகேஷனோ எம்டிஜியோ எக்ஸாம் ஃபியரோ இந்த பப்ளிகேஷன்லேருந்து பிவைக்யூ இல்லை சாம்பிள் பேப்பர் வாங்கிக்கோ. புரியுதா? புக்கு வாங்குறதுக்கு டைம் இல்லை, ஆன்லைனில் சாம்பிள் பேப்பர் இருக்கும்.
அந்த சாம்பிள் பேப்பரில் என்ன டைப் கொஷின் கேட்குறாங்க கோத்ரூ பண்ணு சரியா அவுட்புட் பேஸ்ட் கொஷின் அண்ட் இது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க இந்த டெஃபினேஷனை மனப்பாடம் 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 எக்ஸாம்பிள் போனால் ஃபுல்லாக ப்ரோக்ராமிங் தான் வரும் மெயினாக ப்ரோக்ராமிங்க்கு தான் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க ஸோ அதனால் பார்த்தோன்னா ப்ரோக்ராமிங் எப்படி கேட்க போகிறான் அதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணும் என்ன பண்ணணும் சாம்பிள் பேப்பர் வாங்கிக்கோ 10 சாம்பிள் பேப்பர் இருக்கும் நீ 10 சாம்பிள் பேப்பர் தரோ பண்ணாலே போதும் டீசெண்டான மார்க் வந்துடும் இதே தான் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நீ பண்ணிக்கலாம் மேத்ஸு ஃபஸ்ட் வால்யூம் புக் இன்னும் இருந்தது தரோவாக இருக்கணும் இன்னும் ஃபஸ்ட் வால்யூம் புக்லேயே பிரச்சனை இருக்கா எத்தனை லெசனு கொஞ்சம் கொஞ்சம்ண்ணா ஃபஸ்ட் வால்யூம் புக் முடிஞ்சா இன்னும் முடியலையா ஃபஸ்ட் வால்யூமே எந்த லெசனில் பிரச்சனை இருக்கும் உனக்கு ஃபஸ்ட் வால்யூம் புக்கு ரிலேஷனல் ஃபங்க்ஷனில் என்ன இருக்குன்னு சொல்லியா ரெண்டு எக்ஸசைஸ் இருக்குது அதில் கேட்குற கொஸ்டின் எந்த மாதிரி கேட்குறாங்க சொல்லு சரி ஒன்றும் இல்லை இப்போ அந்த மாதிரி அதான் தெரியுது இந்த லெசன் தான் எனக்கு பிரச்சனை அப்படின்னு தெரியுது அப்போ ஒரு 10 சாம்பிள் பேப்பரில் கோத்ரூ பண்ணு இந்த கொஸ்டின் கேட்குறான்னா இந்த கொஸ்டினுக்கு எப்படி நம்ம ஆன்சர் பண்ணோம் சொல்கிறது புரியுதா சரி இப்போ உனக்கு ஒரு ப்ராப்ளம் இதுதான் என்னோடய ப்ராப்ளம் அப்படின்னு தெரியுதுன்னா என்ன பண்ணணும் அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கான வழி தேடணும் குண்டா தாய் டீல 32 ஆ ப்ரூவ் தட் த ரிலேஷன் ஈக்குவலன்ஸ் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்ஷிப்னா நீ என்னன்னு ப்ரூஃப் பண்ணணும் ஏ கமா ஏ கரெக்டாக இல்லையா ஏ கமா ஏ ஃபஸ்ட் வந்து என்னது ரிஃப்ளெக்சிவ் அடுத்து சிமெட்ரி ஏபின்னு இருந்தால் பிஏன்னு இருக்கணும் கரெக்டா அடுத்து ஏபி இருக்குது பிசி இருக்குது அப்போ சிஏ இல்லை ஏசி அப்படி இருந்துச்சுன்னா அதுதான் என்னது ட்ரான்சிட்டிவ் இது மூணுமே இருந்தால் அது என்ன ரிலேஷன்ஷிப் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் உன்னை லேசாக ட்விஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கான் நம்ம பொதுவாக ஏபின்னு வச்சுருப்போம் என்ன பண்ணிட்டான் ஏபிசிடின்னு 4 வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கான் அவ்வளோதான் இப்போ நீ என்ன பண்ண போகிற அந்த ஏபியை எப்படி எழுதுறாங்க அதுதான் முக்கியம் சி கமா டி இப்படி இருக்குது அவன் எதை எதை ஆட் பண்ணுறான் பாரு கரெக்டா இப்போ சப்போஸ் ஒரு ரிலேஷன்ஷிப் ஏலேருந்து ஏக்கு அதானே உன்னோட ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னது ரிஃப்ளெக்சிவா இப்போ நல்லா பாரு இது ஏனா இதுவும் ஏவாக இருக்கணும் அப்போ நான் ஏங்கிறத ஏபின்னு எடுத்திருக்கேன்னா இதுவும் நான் என்னன்னு எடுப்பேன் கரெக்டா இப்போ நல்லா பாரு இதில் இதே ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவேனா இது ரெண்டு ஈக்குவலாக இருக்கா இல்லையா ஈக்குவலாக இருக்குது அப்போ இது என்ன ரிலேஷன் சரி இது பிஏ தானே இது என்ன ஆயிடுச்சு ரிஃப்ளெக்சிவ் சிமெட்ரி என்ன ஏ பின்னு இருந்தால் பிஏ இருக்கணும் கரெக்டா இது ஏ இது மொத்தது சேர்த்து நான் ஏன்னு எடுத்திருக்கேன் பிஏ வந்து சிடின்னு வச்சுக்கோ அப்போ இதை நீங்கள் எப்படி எழுதுவீங்க ஏடி கரெக்டா புரியுதா உளறிக்கிட்டு இருக்கேண்ணா ஏடி பிசி இது ஏ கம்மா பி இது மொத்தமாக ஏன்னு பாரு பாப்பா இது மொத்தமாக ஏ இது மொத்தமாக பி ஓகேவா இப்போ ஏபி இருக்குது அப்போ என்ன இருக்கணும் பிஏன்னு இருக்கணும் அப்போ பிஏ சிடி ஏபி கரெக்டா இது மொத்தமாக பி இது மொத்தமாக ஏ இப்போ இது எப்படி எழுதுவேன் நல்லா பாரு இதுவும் இதுவும் ஈக்குவல் அப்போ இது என்ன ஆயிடுச்சு சேம் கோஸ் ஃபார் ட்ரான்சிட்டிவ் இது செட்டு ஏ இந்த செட்டு பி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு செட்டு வச்சுக்கோ இஎஃப் இந்த செட்டு சின்னு வச்சுக்கோ ஏக்கும் பிக்கும் ரிலேஷன் சொல்லு பிக்கும் சிக்கும் ரிலேஷன்ஷிப் சொல்லு ஆட்டோமேட்டிக்லி ஏக்கும் சிக்கும் ரிலேஷன்ஷிப் வந்துடும் இது இருந்தால் என்னது சரி இது ரொம்ப சிம்பிள் சரியா இல்லை அப்படின்னா ஒன்றுமே பண்ணால் அது ஏதாவது ஃபில் பண்ணு எழுதிருக்க அந்த மார்க் எவ்வளோ வந்துச்சு சொல்லு எவ்வளோ மார்க் சொன்னாங்களா மேத்ஸில் மார்க் சொல்லலை ஒரு சில பேர்லாம் சொல்லிட்டாங்க ஓ நீ லீவ் போட்டியோ கரெக்டு ஆ மேத்ஸில் என்ன புட்டுக்குச்சா ஆ 30 ஜஸ்ட்டு பாஸ் தப்பிஷ்டா சாமி இவன் 40 கரெக்டா ஆ நீ ஃபெயில் ஆகிட்டியடா எப்போ நீ போனதோட அந்த இன்டெக்ரேஷனில் ஃபெயில் ஆனப்பின்னு சொன்னேனா இல்லையா அப்புறம் என்ன பிரச்சனை வருது எங்கே தான் பிரச்சனை வருது எந்த லெசனில் தான் உனக்கு போச்சு அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ் அந்த வேர்டு ப்ராப்ளம் கேட்டாங்களா என்ன கேட்டிருக்கான் அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ் கேஸ் ஸ்டடி
கேஸ் ஸ்டடியில் கேட்டு வச்சுருக்கான். அ ஹவுஸ் இஸ் பீங் கன்ஸ்ட்ரக்டட் வித் லாட் ஆஃப் பிளானிங் இஸ் புட் இன் டு இட். நவ் அ பர்சன் இன் கன்ஃபியூஸ்ட் அபவுட் த விண்டோ. ஹி வாண்ட்ஸ் த விண்டோ இன் த ஃபார்ம் ஆஃப் ரெக்டாங்கிள் சர்மௌண்டட் பை அ செமி சர்க்கிள் சச் தட் பெரிமீட்டர் ஆஃப் த விண்டோ. பெரிமீட்டர் விண்டோட பெரிமீட்டர் மொத்தமாக எவ்வளோ இருக்கணும்? 10 மீட்டர். என்ன சொல்கிறாங்க, கீழே என்ன வேணுமா? ரெக்டாங்கிள். கரெக்டா? இதுக்கு மேலே ஒரு செமி சர்க்கிள். இது மொத்தம் எவ்வளோ? 10 மீட்டர். ஓகே. ஹைட் வந்து இது எக்ஸ், இதோட ரேடியஸ் வந்து ஆர். இப்போ பெரிமீட்டர் மொத்தம் எவ்வளோயா சொல்லு. இப்போ மொத்த ஈக்குவேஷன் சொல்லியே ஈக்குவல் டு 10. இந்த இடத்துல இங்கேருந்து இப்படி நடந்து இப்படி வரையா, கரெக்டாக தானே பெரிமீட்டர்? ஆ, இந்த மொத்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? பையார். நீ இப்படி போயிருந்தனா 2R. இது 2R, இது பையார். ஓகே. ஸோ இங்கேருந்து இங்கே போகிற பையார் ப்ளஸ் இங்கேருந்து இங்கே வர, இங்கேருந்து இங்கே வர 2R, இங்கேருந்து இங்கே வர, இந்த மொத்தம் எவ்வளோ? 10ஆ? என்ன சொன்னேன்? அதான் எக்ஸ், எக்ஸ் தான் தனித்தனியாக எழுதியிருக்கேன்ல, நீ மொத்தமாக சேர்த்து 2X போட்டிருக்க, அவ்வளோதான் பெரிய வித்தியாசம் இல்லை. இப்போ என்ன கேட்டிருந்தேன், வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஆர், எக்ஸ் அண்ட் ஆருக்கு இதான் ரிலேஷன்ஷிப். இல்லை எனக்கு இப்படி எழுதினது, எப்படி எக்ஸ் அண்ட் ஆர் ரிலேஷன்ஷிப்னா? நீ என்ன பண்ணு, இங்கே இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து ஆரை காமன் எடுத்துக்கோ. பை ப்ளஸ் 2 + 2x ஈக்குவல் டு 10. அப்போ ஆர் வேணும்னா 10 − 2x / π + 2. இப்படி எழுதுனாலும் இது ஆருக்கும் எக்ஸ்க்கு இருக்க ரிலேஷன்ஷிப், நீ மேலே இருக்கிறது ஆருக்கும் எக்ஸ் ரிலேஷன்ஷிப்னு சொன்னாலும் ஒரே கதை. ரெப்ரசன்ட் த ஏரியா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆர். ஏரியா கேட்குறாங்க எதில்? ஆரில். மொத்தம் ஏரியா வேணும், அது இன் டேர்ம்ஸ் ஆஃப் எதில் வேணும்? ஆரில் வேணும். இப்போ இந்த மொத்தம் சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோ? சர்ஃபேஸ் ஏரியா இல்லை, மொத்தம் இதோட ஏரியா என்ன? ஏரியாவோட ரெக்டாங்கிள் அப்புறம் ஏரியா செமி சர்க்கிள். ஓகே. ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபார்முலா என்ன? லென்த் இன் டு பிரெத். இதோட லென்த் எவ்வளோ? இதோட பிரெத் என்ன? 2R. 2R. இது லென்த்து, இது ஐ மீன் ஏரியா. மேலே இருக்கிறதோட ஏரியா என்ன? π r² / 2. கரெக்டாக இல்லையா? ஆனால் இதுவும் ஆன்சர் கிடையாது. ஏன்? ஆன்சர் வந்து எனக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆரில் வேணும், இது எதில் இருக்குது? எக்ஸில் இருக்குது. அப்போ 1 இல்லை, இங்கேருந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கோ. புரியுதா? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 − r × π + 2 / 2. இந்த வேல்யூ கொண்டு போயிட்டு அங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். பேசாமல் 2R, ஓ எக்ஸ் தானே. ஓகே. அப்போ எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். எக்ஸோட வேல்யூ என்ன இருக்குது இந்த இடத்துல? இந்த 2 அந்த 2 நான் கேன்சல் பண்ணிடுவேன். ஸோ 10 − r × π + 2. இந்த 2R இந்த 2, இந்த 2 கேன்சல் ஆகிடுச்சு, இந்த இடத்துல ஒரு ஆர் இருக்கும், ப்ளஸ் π r² / 2. இது முடிஞ்சு ஏரியா. கிரிட்டிக்கல் பாயிண்ட் அப்படின்னா என்ன? எந்த பாயிண்ட்டில் அது மேக்ஸிமமும் மினிமமும்? கரெக்டாக இல்லையா? அப்போ ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்க போகிற ஈக்குவல் டு என்னென்னு போடுவீங்க? 0. இந்த இடத்துல ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்க முடியல, அது வேணால் என்ன பண்ணு, சிம்பிளிஃபை பண்ணிக்கோ, ஆறால் உள்ள மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கோ, அவ்வளோதான். வாட் ஆர் த டைமென்ஷன்ஸ் ஸோ தட் மேக்ஸிமம் லைட் மே என்டர் த ரூம். மேக்ஸிமம் லைட் வரணும் அப்படின்னா ஏரியா என்ன வரக்கணும்? மேக்ஸிமமாக இருக்கணும், அப்போ தானே நிறைய லைட் உள்ளே வரும். இது பேர் தானே லைட் ஃப்ளக்ஸு. ஃப்ளக்ஸ்னால் என்ன? நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் என்ட்ரிங். அப்போ லைட் ஃப்ளக்ஸ்னால் நம்பர் ஆஃப் லைட் ஃபீல்டு லைன்ஸ் என்ட்ரிங் த விண்டோ. அப்போ ஏரியா அதிகமாக இருந்தால் தான் நடக்கும். அப்போ ஏரியா மேக்ஸிமம்னு கேட்குறான் உன்ட்ட, லைட் என்ட்ரிங்னு என்ன ஏரியா மேக்ஸிமம் கேட்குறான். அப்போ அந்த இடத்துல ஆருக்கும் எக்ஸுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் வந்தால் ஏரியா மேக்ஸிமம் கிடைக்கும், அவ்வளோதான். இது நீ எழுதி போட்ட மார்க்கு. புரியுதா? அப்போ நல்லா பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது, வேர்டு ப்ராப்ளம் புக்கில் அவைலபிளாக இருக்குது. சரியா? அந்த வேர்டு ப்ராப்ளம் நம்ம இப்படி தான் சால்வ் பண்ணிக்கிட்டு இருப்போம். அதில் ரெண்டு வேரியபிள் இருக்கும், ஒன்று கான்ஸ்டண்ட்டை வச்சுட்டு அந்த வேரியபிள் இதில் போய் சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க, மிச்சம் ஆன்சர் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு தான் போகிறோம். அதை உனக்கு பார்ட் பார்ட்டாக பிரித்து கொடுத்துட்டான், இவ்வளோ தான் நடந்திருக்கு. அப்போ நீ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? அந்த வேர்டு ப்ராப்ளம். ஓகேவா? அந்த வேர்டு ப்ராப்ளம் வந்து ஒரு 3 மணி நேரம் லெக்சர் மாதிரி நான் நடத்தி வச்சுருப்பேன், டைம் இருந்துச்சுன்னா அதை கோத்ரூ பண்ணிக்கோ. பின்னாடி என்னையா ஃபிசிக்ஸ் ஃபார்முலா போட்டு வச்சுருக்கா இங்கே,
S is equal to UT plus half AT square A is equal to F by M, U is equal to 2 I cap, mass on the 2 kg, force in Newton, okay. Net force acting on a body, rendu force me act agadhu, rendu thing add paniko, rendu vector oda addition kekra, okay, acceleration kekra, net force mass ala divide panire, total force enna varudho, adoda magnitude mass ala divide pantane acceleration. Find a unit vector perpendicular to both F1 and F2. F1 के unit vector கேக்குறான். Vector கண்டுபிடிக்க தெரியும்ல? Unit vector. அந்த vector அதோட magnitude ஆல divide பண்ணு. Unit vector. புரியுதா? See, அதாவது நம்ம வாங்க தாயா. வாங்க வாங்க. சரியா? Question நீ நினைக்கிற மாதிரியே வச்சுக்கோமே. Question ரொம்ப கஷ்டம். கஷ்டமா இருக்கலாம். சரியா? Question paper கஷ்டமா இருக்கலாம். ஆனால் எந்த கொஸ்டினை பண்ணும் நீ ஃபெயில் ஆகிற அளவு கஷ்டமாக எப்பவுமே இருக்காது. அது நீங்கள் ஃபெயில் ஆகுறீங்கன்னா அது உங்கள் திறமை. நீங்கள் மேபி ஒப்பேற்றிருக்கீங்க நிறைய டைமை. சரியா? ஹார்ட் ஒர்க் பத்தலை, இல்லைனா ப்ராக்டிஸ் பத்தலை. ஓகேவா? ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தால் தானே ப்ராக்டிஸும் பண்ணுறதுக்கான டைம் இருந்திருக்கும். இன்னும் ஒன்று கெட்டு போகலை, ஹார்ட் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடு. புரியுதா? எந்த சப்ஜெக்ட் வீக்காக இருக்கும், நாலு சப்ஜெக்ட் இருக்குவான்ட்டேன், கரெக்டா? பிசிஎம் பியில் வந்து பயாலஜி இல்லைனா கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓகேவா? இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நீ வந்து அக்ரி, சரியா? இல்லை நான் வந்து எம்பிபிஎஸ், அதுக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இம்பார்ட்டண்ட். இன்ஜினியரிங் போகிறதா இருந்தாலும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இம்பார்ட்டண்ட். இதில் புதுசாக வேறு இவங்க வந்து சிபிஎஸ்சி வெப்சைட்டில் புதுசாக அப்டேட்னு ஒன்று விட்டுட்டாங்க. சரியா? சிபிஎஸ்சி வெப்சைட்டில் புது அப்டேட் என்ன அப்படின்னா, இனிமேல் அந்த இன்ஸ்டியூட்டுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு அந்த மூணு சப்ஜெக்டோட மார்க் மட்டும் வேணும்னா என்ன பண்ணிக்கலாம், அந்த மூணு சப்ஜெக்ட் மார்க் மட்டும் கன்சிடர் பண்ணலாம். ஓகேவா? அஞ்சு சப்ஜெக்ட் மார்க் கன்சிடர் பண்ணாமல் என்ன பண்ணிக்கலாம், மூணு சப்ஜெக்ட் மார்க் மட்டும் கன்சிடர் பண்ணிக்கலாம். அதில் வந்துட்டாங்க ஒரு சில ஸ்டாஃப்ஸ், ஹாப்பி நியூஸ், இனிமேல் அஞ்சு சப்ஜெக்ட் பதிலாக நீங்கள் மூணு சப்ஜெக்ட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். சரியா? அப்போ இனிமேல் நீ ஒழுங்காக படிக்கலான்னா நான் மூணு சப்ஜெக்ட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறேன்னு சொன்னால் கூட என்ன கிடச்சிரும், உனக்கு காலேஜில் சீட்டு கிடச்சிரும். எத்தனை வருஷமாக அதானே நடந்துக்கிட்டு இருக்கு. இன்ஜினியரிங் அப்ளை பண்ண நான் அஞ்சு சப்ஜெக்ட் மார்க்காக கேட்குறாங்க, வந்துட்ட மூணு சப்ஜெக்ட்டு கரெக்டாக இல்லையா? நீ வந்து காந்தி கிராமில் போயிட்டு ஃபிசிக்ஸ்க்கு அப்ளை பண்ணனா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் மார்க் கேட்குறான், மேத்ஸ்க்கு அப்ளை பண்ணால் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் மார்க் தான் கேட்குறான். எப்பயுமே மூணு சப்ஜெக்ட் தான் இருந்திருக்குது. சரியா? மேபி நார்த் இந்தியாவில் இருக்க இந்த டெல்லி யூனிவர்சிட்டி, ஓகேவா, அந்த யூனிவர்சிட்டியில் தான் மொத்தம் என்ன பண்ணுவோம், அஞ்சு சப்ஜெக்ட் மார்க்கும் சேர்த்து எடுப்பான். ஏன்? ஏன்னா அங்கே இருக்க பசங்களோட கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும், 199. அப்போ 199 50 பேர் எடுத்து வச்சுருக்காங்கன்னா என்ன பண்ணுறது? லாஸ்ட் டைம் அதுவே ஒரு ப்ராப்ளம் ஆச்சு. அவன் என்ன சொல்லிட்டான், 495 மேலே இருக்க எல்லாத்தையும் நாங்கள் என்ன பண்ணுவோம், சீட்டு கொடுக்குறோம் அப்படின்ட்டான். என்ன ஆயிடுச்சு, 5000 பேர்கிட்ட 495 மேலே அவன் சொன்ன வார்த்தையே தடுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணிட்டான், பொதுவாக ஒரு கிளாஸில் 30 பேர் படிக்க வேண்டிய கிளாஸில் 200 பேரை நெப்பி வச்சிட்டாங்க. ஏன்? ஏன்னா அவன் என்ன சொல்லிட்டான், 495 மேலே இருந்தால் நீங்கள் எலிஜிபிள். அப்போ 495 மேலே இந்த கொரோனானால எக்ஸாம் எழுதலை யாருமே, காலேஜ் ஃபுல்லாக நம்பிருச்சு. சரியா? ஸோ நம்ம தமிழ்நாட்டில் அதெல்லாம் நடக்காது. நம்மளுக்கு மூணு சப்ஜெக்ட்ஸ், அதில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி முக்கியம். நீ வந்து எந்த ஸ்ட்ரீமில் போகிறதா இருந்தாலும் இது ரொம்ப முக்கியம். இல்லை நீ வந்து ஆர்ட்ஸில் போகிற, எனக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வேணும் அப்படின்னா அதுக்கு ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா? ஆர்ட்ஸ் சீட்டில் கிடைக்கிறது ஈஸி, பட் நல்லா பாரு, ஆர்ட்ஸே படிக்கிறேன்னு சொன்னாலும் பெஸ்ட்டு காலேஜாக தேர்ந்தெடுத்துப்போம். ஓகேவா? சும்மா போய் நான் காந்தி கிராமில் பண்ணி சேர்ந்துட்டேன், பெஸ்ட்டு எது பாசிபிலிட்டி இருக்கோ அது. ஓகேவா? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் பேரண்ட்ஸ் எல்லாருமே வெளியே போகிறதுக்கெல்லாம் விட்டுருவாங்க, இல்லை இல்லை வீட்டில் தான் இருக்கணும், வீட்டிலேருந்து போயிட்டு வரணும், எங்கள் பேரண்ட்ஸ் மாதிரி யாரும் இல்லைங்க, அதனால் உனக்கு கவலை இருக்கக்கூடாது. சரியா? அப்போ எது பெஸ்ட்டு காலேஜ் தமிழ்நாடுக்குள்ளே மேபி அலோவ் பண்ணுவாங்க, மேபி வேறு ஸ்டேட் தான் யோசிப்பாங்க என்ன சாப்பாடு எப்படி ஒத்துக்குமோ ஒத்துக்காத, அது அனுப்புகிறாங்கன்னா அது நல்லது. சரியா? பட் தமிழ்நாடுக்குள்ளே மட்டும்தான் எங்கே வேணாலும் போய்க்கோ அப்படின்னு சொன்னால் கூட என்ன பண்ணு, தமிழ்நாட்டில் எதெல்லாம் பெஸ்ட்டு காலேஜ், ஓகேவா, அதெல்லாம் எப்போ ரிசர்ச் பண்ணி போனால் எக்ஸாம் முடிச்சுட்டு வெட்டியாக இருப்பீங்க பற்றியா, அப்போதைக்கு இந்த வேலையை பாரு. ஆனால் எது ஞாபகம் வச்சுக்கோ, பெஸ்ட்டு காலேஜ் வேணும்னா உன் மார்க்கு பெஸ்ட்டாக இருக்கணும். சரியா? ரிசல்ட் வந்தால் மாதத்துக்குள்ள ரிசல்ட் வந்து வந்த உடனே பெருசாக மார்க் கூடிடுமா,
நீ ஃபஸ்ட்டே பிளான் பண்ணு இந்த நாலு சப்ஜெக்ட், இந்த நாலு சப்ஜெக்ட் டெய்லி உட்காந்து நீ டைம் கொடுத்து படித்து தான் ஆகணும். டெய்லி எவ்வளோ டைம் ஒதுக்கி வைக்கணும், எந்த சப்ஜெக்டில் மார்க் கம்மியாக இருக்கும் உனக்கு நல்லா தெரியும். எல்லா சப்ஜெக்டும் கம்மி தான், அது வேறு விஷயம். அதில் எதில் இருக்கிறதுல கம்மியாக இருக்குது, அப்போ அந்த சப்ஜெக்டில் என்ன பிரச்சனை, சரியா உட்காந்து செல்ஃப் எவல்யூவேட் பண்ணு. ஓகேவா? மேபி நீ வந்து ஃப்ரெண்டுகிட்ட கேட்டு அஞ்சாறு மார்க் எழுதி வச்சுருக்கலாம், அந்த சப்ஜெக்டில் மார்க் அஞ்சாறு மார்க் அதிகமாக இருக்குது, ஓகே பரவாயில்ல பாஸ் பண்ணிட்டோம் சந்தோஷப்படாத. ஏன்னா அந்த மார்க்கு ஒன்றால் வரல, ஃப்ரெண்டுனால் வந்துச்சு. இதே லக்கு கடைசியில் இருக்குமா? இருக்காது. எக்ஸாம் வந்து வேறு ஸ்கூலில் போய் எழுதுவீங்க, தெரியும் தானே? இங்கேயும் எக்ஸாம் எழுதுனா நினச்சிக்கிட்டு இருக்காது. எக்ஸாம் வந்து எஸ்ஆர்வி ஸ்கூலில் போடுவாங்க உனக்கு சென்டரு, அங்கெல்லாம் கேட்டு எழுத முடியாது. ஏன்னா மொத்தம் ஒரு பெரிய ஹாலில் உட்கார வச்சுருவாங்க, பெரிய ஹாலில் ஆறு வார்த்தையில் இங்கிட்டு அங்கிட்டு நடப்பாங்க, நீ ஒன்றும் பண்ண முடியாது. பிரச்சனை என்ன, மூணு செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் இருக்கும், ஓகேவா? நீ பாட்டுக்கு பின்னாடி இருக்கவனை பார்த்து பார்த்து எழுதிடலாம், அவனுக்கு வேறு கொஸ்டின் பேப்பர், உன்னோட கொஸ்டின் பேப்பர் வேறு. அதுலேயும் கொஸ்டின் சேமாக இருக்கும், நம்பர் மாதிரி இருக்கும். அதுவும் நான் இப்போயே சொல்லிட்டேன், இல்லைன்னா கடைசியில் வந்து என்கிட்ட சொல்லுவேன் ப்ரோ. அதாவது 10% ஆஃப் த கொஸ்டின் மட்டும் வேறு, சரியா? மிச்சம் பார்த்தேன்னா நம்பரை மட்டும் மாற்றி மாற்றி போட்டிருப்பாங்க, அதுக்கப்புறம் வருவாங்க. ப்ரோ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அவனுக்கு எனக்குலாம் ஒரே மாதிரி தான் கொஸ்டின் இருக்குது, நம்பர் மட்டும் மாறி இருக்கான். ஆமாம், அப்படி தான் இருக்கும். அதிலையும் நீ என்ன பண்ணுவீங்க தெரியுமா, லெட் மீ அஸ்யூம் சுதர்சனுக்கு செட்டியே லோ இவனுக்கு, ஐ எம் சாரி தம்பி, நான் உன் நம்பர் லோகு பிரியான்னு சேவ் பண்ணி வச்சுருக்கேன், அது மாறல, எனக்கு இன்னொரு மெசேஜ் தான் லோகா, ஓகே லோகு பிரியான் தானே, பிருத்வி சாரி, நான் அந்த நம்பர் அப்புறம் உங்கள் அக்கா நம்பர் அப்படியே சேவ் பண்ணி வச்சுருக்கேன், அது அப்படியே இருக்குது என்கிட்ட இன்னும். இப்போ பிருத்வி இருக்கான்னு வச்சுக்கோ, பி சுதர்சன் கொஸ்டின் பேப்பர் வந்து சுதர்ஷன் ஓரளவுக்கு அட்டம் பண்ணியிருப்பான், ஆனால் வெளியே வந்தோடனே பிருத்வி கொஸ்டின் பேப்பர் பார்த்தா என்ன சொல்லுவான், டே உனக்கு வந்த கொஸ்டின் பேப்பர் ஈஸி, எனக்கு வந்த கொஸ்டின் கஷ்டம். அது ஹைலைட் என்ன, அவன் மட்டும் சொல்ல மாட்டான், இவன் அவன் கொஸ்டின் டே இது இதெல்லாம் ஈஸிடா, எது கஷ்டம்னா, ஏன்னா எல்லாருக்கும் பார்த்தோன்னா ஓரளவுக்கு சேமாக தான் இருக்கும், சரியா? ஒரு செட்டுக்கு மட்டும் ரொம்ப டஃப்பாகவும் அடுத்த செட்டுக்கு அப்படிலாம் கிடையவே கிடையாது, எல்லாருக்கும் கொஸ்டின் பேப்பர் ஒரே லெவலில் தான் இருக்கும். அந்த 10 மார்க் மட்டும் தான் மாற்றுவாங்க, அது ஓன் லக்கு. மேபி நீ வந்து படித்தது அடுத்தவன் கொஸ்டின் பேப்பரில் இருக்கும், அவன் படித்தது உன் கொஸ்டின் பேப்பரில் இருக்கும், அதனால் அவனுக்கு உன் கொஸ்டின் அரிசி உனக்கு அவன் கொஸ்டின் பேப்பர், அந்த எக்ஸாமில் அதெல்லாம் நீ சொல்ல முடியாது, சரியா? ஸோ அதனால் ஃபஸ்ட் என்ன பண்ணு, இந்த நாலு சப்ஜெக்டில் எது உன்னோட வீக்னஸ், மோஸ்ட் ப்ராப்ளி அசியூமிங் எல்லாருக்கும் இதுதான் வீக்னஸாக இருக்குது, சரியா? ரெண்டாவது எது, இங்கே வாங்க, கரெக்டா? அப்போ ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பி, டெய்லி டைம் கொடுத்து தான் ஆகணும். லீவ் எடுக்கிறேன்னா எடுத்துக்கோ, தப்பு இல்லை, ஏன்னா கடைசியில் உன் மார்க்கு பேசும், நீ எவ்வளோ லீவ் எடுத்திருக்கேன்னு யாருமே வந்துட்டு கேட்க மாட்டாங்க. ஸ்கூலில் போனால் என்ன நடக்குது சொல்லு, சிலபஸ் நடத்துகிறாங்களா, என்ன நடக்குது, ஒன்றுமே நடக்கல, என்ன பண்ணுவீங்க? ஃபுல் டே சும்மா உட்காந்துட்டு மேத்ஸ் பீரியட் டெஸ்ட் வச்சாங்க, வேறு என்ன நடந்துச்சு சொல்லுமா? அஞ்சு ப்ராக்டிகல் தானே, எத்தனை ப்ராக்டிகல், பத்தா? ப்ராக்டிகல் காசும் சரியா, தயவு செய்து சரியா, மற்றவங்க ப்ராக்டிக்கலில் போயிட்டு என்ன பண்ணுறாங்க அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நீ சீரியஸாக இருக்கணும்னு சொன்னால் ரெண்டு பீரியடு, 1.5 மணி நேரம், அவர் சொல்லி கொடுக்குறது பார்த்தோன்னா 30 நிமிஷம், அதை தாண்டி அவர் சொல்லி கொடுக்க போகிறது இல்லை. அதான் மிச்சம் பார்த்தோன்னா 1 ஹவர் நீ சும்மா தான் இருக்க போகிற, உனக்கே அது தெரியும். அந்த 1 ஹவர் நீ ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணாலே போதும் ஃபிசிக்ஸ்க்கு, புரியுதா? உன் ஃப்ரெண்டு இனிமேல் உனைய பற்றி என்ன நினைக்க போகிறான் கவலைப்படாத, இவன் என்னடா லஞ்ச் பிரேக்கில் கூட சீக்கிரமாக முடிச்சுட்டு போய் படிக்க ஆரம்பிச்சிட்றான், தயவுசெய்து அதை பற்றி கவலைப்படாத. ஏன்னா பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் அசிங்கப்படுறது யார், உன் பேரண்ட்ஸ். உன் ஃப்ரெண்டு வந்து நிற்க மாட்டான், சார் என் ஃப்ரெண்டு சார் என் கூட தான் சார் விளையாண்டான், அதனால் இவனை ஒன்றும் சொல்லாதீங்க. கடைசியில் கஷ்டப்படுறது யார், உங்கள் பேரண்ட்ஸ். அட்லீஸ்ட் உன் பேரண்ட்ஸ்க்காக, நீ உனக்காக பண்ணுறியோ இல்லையோ, சரியா, உங்கள் பேரண்ட்ஸ்க்குன்னு ஒரு ரெப்புடேஷன் இருக்கும். ஸ்டாஃப்ஸ் எல்லோரும் கூப்பிட்டு வச்சு திட்டுற அளவுக்குலாம் வச்சுக்காதீங்க, ஓகேவா? தயவுசெய்து டெய்லி கெமிஸ்ட்ரினா கெமிஸ்ட்ரி, 1 ஹவர்னா 1 ஹவர், 2 ஹவர்னு 2 ஹவர். மேத்ஸ் அதே மாதிரி, டெய்லி எத்தனை மணிக்கு ஸ்கூல்லேருந்து வரீங்க? எப்பவுமே ரெகுலராக சொல்லிடு, இப்போ ரெகுலராக சொல்லியா, ஆ சொல்லு, 4:30 5 o'clock அசியூம் பண்ணி போயா, சில பேருக்கு மட்டும் 5:30 வரைக்கும் ஸ்பெஷல் கிளாஸ், மீதி எல்லாரும் 2:30.
245 கிளம்பிடலாம். இப்போ எத்தனை பேர் நம்ம டியூஷனில் எத்தனை பேருக்கு 5:30 வரைக்கும் இருக்குது? எந்த கிளாஸு சொல்லலை, அதாவது மேபி ஃபெயில் ஆனவங்களுக்கு மட்டும் அப்படி இருக்கும். சரியா, தயவுசெய்து போய் மேத்ஸில் மட்டும் ஃபெயில் ஆயிருக்குன்னா மேத்ஸ்கிட்ட மட்டும் போய் சொல்லு, சார் நான் மேத்ஸுக்கு மட்டும் வரேன், மற்ற சப்ஜெக்ட்கெலாம் நான் வரல, நான் மற்ற சப்ஜெக்ட் வீட்டிலே உட்காந்து படிச்சுக்கிறேன். சரியா, ஏன்னா நீ மேபி அறிவாளியாக இருக்கலாம், நீ மேத்ஸ் ரெமிடியல் கிளாஸில் போய் உட்காரன்னா சார் என்ன பண்ணுவார்னா பேசிக்கான சம்ஸ் எல்லாம் சொல்லுவார். ஏன்னா அங்கே நீ மட்டும் இருக்க மாட்டேன், உன்னையோட முட்டாளாக இருக்கிற பசங்களும் அங்கே உட்காந்துருப்பாங்க. சரியா, அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் பூஸ்ட் பண்ணுறதுக்காக சார் என்ன சொல்லுவார், ரொம்ப பேசிக்கான சம்மு சொல்லுவார். அதனால் தயவுசெய்து நீ என்ன பண்ணு, அங்கே இருக்கிறதுல அறிவாளியார் நீ தான். அப்போ நீ அவங்க கூடலாம் காம்படிஷன் வைக்காத, சார் வந்து இந்த 10 கொஷின் போட சொல்லணும், இந்த 10 கொஷின் இல்லாமல் நீ எக்ஸ்ட்ரா ஒரு 20 கொஷின் நீ ப்ராக்டிஸ் பண்ணிப்போ அந்த டைமில். இல்லை நீ பேரண்ட்ஸை வச்சு கூப்பிட்டு போயிட்டு சார் நாங்கள் வீட்டிலே வச்சு படிக்க வச்சுக்கிறோம் அப்படின்ட்டு பேசிட்டு நீ வந்து வீட்டிலே உட்காந்து, பட் யோசிச்சுக்கோ உங்கள் பேரண்ட்ஸ் போயிட்டு என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து வீட்டிலே படிக்க வச்சுருவோம், யாரை நம்பி, நீ சொன்ன வார்த்தையை நம்பி. நீ வீட்டுக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் உட்காந்தாச்சு, அடுத்த தடவை பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் போனேன்னா உனையே கல்வி ஊற்றுறதை விட பேரண்ட்ஸை இன்னும் கல்வி ஊற்றும். என்னம்மா இதுக்கு தான் கூட்டு வேற போனேன், அட்லீஸ்ட் இங்கேருந்து ஒரு 10 கொஸ்டினாவது போட்டிருப்பான், இப்போ என்ன ஆயிடுச்சு, மார்க் இன்னும் கம்மி ஆயிடுச்சு. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னா ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சரியா, உனக்கு எத்தனை சப்ஜெக்ட்லையா போயிருக்கு? என்ன ஏன் 3 கை நீட்டுற, எத்தனை சப்ஜெக்ட் ரிசல்ட் சொன்னாங்க? எல்லாமே சொல்லிட்டாங்க. 3னா எது எது தப்பிச்சிருக்க? இங்கிலீஷு கெமிஸ்ட்ரி எக்ஸாம் எழுதலன்னு தப்பிச்சிருக்கு. இல்லை என்னையா பண்ணுறேன் எனக்கு புரியல, ஏன் இவ்வளோ மோசமாக போயிட்ட? ஃபிசிக்ஸில் எவ்வளோ மார்க்கு? 13ஆ? ஏன் என்ன பண்ண படிக்கலன்னு தெரியுது, அதான் மார்க் இப்படி இருக்கு. மதுரைக்கு என்ன சி நல்ல பாரு, அது சரியா 12th வந்தாச்சியா, பாட்டி இறந்தாங்க, தீபாவளி வந்துச்சு, இதெல்லாம் ஒரு ஆகிற வேலையே கிடையாது. ஓகேவா, தயவுசெய்து அது பேரண்ட்ஸும் புரிஞ்சுருக்கணும், ஏன்னா 12th எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ங்கிறது அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ நல்லா பார்த்துக்கோ, மேபி அவங்க ப்ரீ போர்டு தானே அப்படின்னு விட்டுருக்கலாம், இனிமேல் சீரியஸாக படிச்சுக்கோ. ஒன்று பண்ண வேணால் நான் கொடுத்த நோட்ஸ் மட்டும் ஃபிசிக்ஸ்க்கு படி, வேறு எது படிக்காத, டெரிவேஷன் அது எல்லாமே அந்த நோட்ஸில் இருக்குது. அந்த நோட்ஸை நல்லா தரோ பண்ணாலே உனக்கு தேவையானது எல்லாமே கிடைச்சிரும். புரியுதா? அதில் எவ்வளோ எழுதணும் எல்லாமே அதில் இருக்குது, அதை மட்டும் நீ ஃபாலோ பண்ணிக்கோ. இல்லைனா பிவைக்கு ஒரு புக்கு வாங்கிக்கோ, என்ன கொஷின் கேட்குறான். உனக்கு ஃபஸ்ட்டு இது தரோ ஆனால் தான் நீ வந்து இந்த அசர்ஷன் அண்ட் ரீசனிங் கொஷின், ஓகேவா, எம்சிக்யூ டைப் கொஷின் எல்லாம் அட்டெம்ப்ட் பண்ண முடியும். உனக்கு இன்னும் இதுவே முடியலன்னா நான் அது கொண்டு போகிறது வேஸ்ட்டு ஒன்றிய. அதனால தான் நீ இன்னும் அதுக்கு எஃபர்ட்டே எடுக்கணும், இன்னும் அசர்ஷன் ரீசனிங் கொஷின் கேஸ் ஸ்டடியில் கொடுக்காததுக்கு காரணம் அதுதான். சரியா, ஏன்னா ஃபஸ்ட்டு உனக்கு கான்செப்ட் புரிஞ்சால் தான் நீ அங்கே வர முடியும். நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் அட்லீஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு 35-40 மார்க் வாங்கணும், அதுக்கு மேலே தான் இம்ப்ரூவ்மெண்ட்டு. இன்னும் நீங்கள் இதிலே ஆடிக்கிட்டு இருக்கீங்க, எந்த சப்ஜெக்டும் படிக்கலையே, அதனாலேயே பார்த்துக்கோ. இனிமேல் படிச்சுக்கோ, செகண்ட் ப்ரீ போர்டு. ஆ, சுக்குக்கு என்னாச்சு, எந்த சப்ஜெக்ட் போச்சு, கெமிஸ்ட்ரியா? எவ்வளோ? 10, 70 ஆ. கெமிஸ்ட்ரி உனக்கு இருக்கதே 3 சப்ஜெக்ட் தான் தம்பி, அதில் 2 போகுது. சரியா, ஃபிசிக்ஸில் எவ்வளோ? ஜஸ்ட்டு பாஸு, அது போட்டிருக்காங்க, அது பாஸ் கணக்கு வராது. ஆ, எல்லா பாஸ் எவ்வளோ மார்க்கு சொல்லுதா? ஏன் சிரிக்கிற? 24 பாஸ் போட்டிருக்காங்க. ஓகே, 23 அதுலேயும் பாஸ் போட்டிருக்கேன், ஏன் சிரிக்கிற, சீக்கிரம் சொல்லு. ஆ, மேத்ஸில் 30, அதுவும் 28 கொஞ்சம் ஜஸ்ட்டு பாஸ் ஆகியிருக்கேன். ஆ, மத்தா நீட் எக்ஸாம் எழுத போறேன்ற, அக்ரில போனோன்ற, சரி சும்மா அரை மார்க் எவ்வளோ, அந்த மாதிரி அரை அரை மார்க்ல எவ்வளோ போச்சு, எவ்வளோ கொஸ்டின்ல அந்த மாதிரி அரை மார்க் போயிருக்கு சொல்லி, அதான் எவ்வளோ நீங்க 12th எக்ஸாம் எத்தனை கொஸ்டின் இருக்கும்னு தெரியாதா உனக்கு? 36. அதில் 1 மார்க்ல விடியா, 1 மார்க்லையும் அரை அரை மார்க் குறைச்சாரா கரெக்ட் ஆன்சருக்கு? ஆ, சரி 16 1 மார்க்கா? பயாலஜி எனக்கு தெரியாது, அதெல்லாம் கேட்குற சொல்லி. 16ஆ? சரி சரி, எவ்வளோயா? சரி 16 வச்சுக்கோ, 36 16.
அப்போ மிச்சம் இருக்கிறது எவ்வளோ கொஸ்டின், 20 கொஸ்டின் இருக்கு. யா யாரே 30 கணக்கு தெரியும், 36ல் 16 போச்சுன்னா 30ஆ 20, 20 கொஸ்டினில் 6.5 மார்க் போயிடுச்சு சரியா. 20 × 6 எவ்வளோ? 10. நீ வாங்கியிருக்க மார்க் எவ்வளோ? 36ல் 10 மார்க்கே சேர்த்துக்கோ, 46. அவ்வளோதான் மார்க் வருது அப்பையும். அதுவும் சொல்லு, மூணு லெசன்லேருந்து 20 அதிகமான வெயிட்டேஜஸ் விடக்கூடாது பாப்பா. நீ பார்த்துக்கோ சரியா, பயாலஜி ஸ்கோரிங் சரியா, தயவுசெய்து ஞாபகம், பயாலஜி ஸ்கோரிங் சப்ஜெக்ட் சரியா. ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியை விட, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸை விட பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இங்கிலீஷ் இதெல்லாம் என்ன பண்ணலாம், ஸ்கோர் பண்ணலாம். எனக்கு இங்கிலீஷில் அந்தளவுக்கு வராது, கிராமர் மிஸ்டேக் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்கிறவனும் எழுதுகிறப்ப நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஏதாச்சும் எழுதிக்கிட்டு இருப்பில்ல, குட் நைட் எழுதுனா ஜிஎன், அதுக்கு வர இங்கிலீஷெலாம் போட்டும் சரியா. ஸோ தயவுசெய்து இங்கிலீஷ் எனக்கு வரலன்னு சொன்னாலும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மார்க் வாங்க முடியும். ஏன்னா நீ என்ன எழுத போகிற, மொத்தம் அவ்வளோ பெரிய ப்ரோக்ராம்க்கு அவுட் புட் எழுத போகிற, அதில் வந்துட்டு கிராமர் மிஸ்டேக் எல்லாம் கேட்க போகிறது இல்லை. ஆ இம்மா ப்ரோக்ராமில் நீ கிராமர் மிஸ்டேக்லாம் பார்ப்பீங்களா என்ன? அது பேர் கிராமர் இல்லைம்மா, அது நான் சொல்கிறேன் அதான். இப்போ கிராமரே தெரியல எனக்கு இங்கிலீஷில், அது பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் கூட இங்கிலீஷ் டீசென்ட் மார்க் வாங்கலாம், 100 × 85 கிட்ட நீ வாங்கலாம் சரியா. மேபி ஒரு சில பேர் சொல்லுவாங்க, மேம் வந்து எங்களுக்கு பார்ஷியாலிட்டி பார்க்கறதுனால மார்க் கம்மியாக போடுறாங்க. அப்போ அது உனக்கு தெரியும் சரியா, உனக்கு உனக்கு உண்மையிலே பார்ஷியாலிட்டி பார்த்து மார்க் கம்மியாக போடுறாங்கன்னு நீ அதை நினச்சி சரியா கிவ் அப் பண்ணாத. ஏன்னா ஃபைனல் எக்ஸாம் பேப்பர் மேம் திருத்த மாட்டாங்க. மேம் என்ன தான் உனி அப்படி இப்படின்னு திட்டினாலும் 20க்கு 18 மார்க் ஆகுது இன்டர்னலில் போட்டு கொடுத்துருவாங்க சரியா. அந்த விதத்தில் அவங்க நல்லவங்க ஓகேவா. என்ன தான் உன்னை டெய்லி திட்டினாலும் சரி, கடைசியில் எவ்வளோ மார்க் போட்டுருவாங்க? மினிமம் 18. அப்போ அங்கே இருக்க 80 மார்க்கில் எவ்வளோ மார்க் வாங்குறது உன் கையில் தான் இருக்கும் சரியா. ஸோ அதனால் இங்கே மார்க் கம்மியாகுதுன்னா கூட சரி, நீ ஒரு சாக்கு அதே சொல்லி ஓட்டலான்னு வச்சுக்கோ, ஃபைனல் எக்ஸாமில் அது ஒரு ரீசனாக இருக்காது சரியா. ஆனால் மற்ற சப்ஜெக்டில் யோசி, பயாலஜி ஸ்கோரிங் சப்ஜெக்ட் சரியா. ஃபஸ்ட்டு ப்ரீ போர்டில் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பயாலஜியில் 60 மார்க்கிட்ட வாங்கினாங்க. மற்ற சப்ஜெக்டில் ஃபெயிலே ஆனாங்க, ஆனால் பயாலஜியில் 60 மார்க் வாங்கினாங்க. ஏன்னா பயாலஜி அந்தளவுக்கு ஸ்கோரிங் சப்ஜெக்ட். சார் வந்து டைமுக்கு சிலபஸ் முடிச்சிருப்பாரு சரியா, உனக்கு ரிவிஷனுக்கும் டைம் கொடுத்துட்டாரு. ஆனாலும் உனக்கு மார்க் கம்மியாகுதுன்னா நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டும் சரியா. புரியுதா? இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் என்னவோ கோ த்ரூ பண்ணிக்கோ. சிஎஸ்க்கு ப்ரோக்ராம் கேட்குறாங்கன்னு தெரியுதுன்னா ப்ரோக்ராம் ஏன் விடுறீங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. ஆ எவ்வளோ என்னென்ன போச்சு? ஃபிசிக்ஸ் போயிடுச்சா? ஜஸ்ட் பாஸ் 23. ஆ 30 ஓகே. ஆ சொன்னாங்க அது ஜஸ்ட் பாஸ் தான். அப்போ ஆ 39, நோ ப்ராப்ளம், சிஎஸ்ல இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். ம், அவ்வளோதான். இங்கிலீஷில் விட்டுருயா, உனக்கு என்ன ஏதாச்சும் நடந்துச்சா டெஸ்ட்டு? இல்லை, கம்மிங் 7th டெஸ்ட். ஆ பாப்பா உனக்கு எவ்வளோ எல்லா சமயம் மார்க் சொல்லியா, அது நான் டிசைட் பண்ண போச்சு. ஆ ஆ ஓகே, ஃபெயிலு. பயாலஜி இருக்கியா? என்ன சப்ஜெக்ட்னே தெரில. 35 இம்ப்ரூவ் பண்ணணும் சரியா. சரி நல்லா நீ வச்சுக்கோ தம்பி, பயோவில் ஸ்கோரிங் நீ பயோவில் ஃபெயில் ஆகிட்டு உட்காந்து, உனக்கு மேத்ஸுங்கிற தொல்லே இல்லை, உனக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது சரியா. உனக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோங்கிறது நம்ம நெக்ஸ்ட் டிசைட் பண்ணுவோம். நீ ஃபஸ்ட்டு இந்த போர்டு மார்க்கு ஓகேவா. ஏன்னா நீ டிகிரி 12th முடித்தோடனே எல்லாம் வந்துடுவாங்க, சொந்தக்காரங்க எல்லாருமே அட்வைஸ் பண்ண வந்துடுவாங்க. ஆனால் அவங்க அட்வைஸ் தாண்டி நீ ஏதாவது இல்லைனே நான் இங்கே தான் படிக்க போகிறேன் அப்படின்னு முடிவு இருக்கணும்னா உன்ட்ட மார்க் இருக்கணும். இல்லைனா அவங்க எல்லாருமே அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்க ப்ரொஃபஸரும் வைஸ் சான்சலர் மாதிரி சொல்லுவாங்க, இங்கே கோர்ஸ் இருக்குது, இந்த காலேஜ் இருக்குது, அந்த காலேஜில் மனுஷனும் இருக்க மாட்டான், ஒன்றும் நல்லா இருக்காது. நம்ம பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவீங்க, பரவாயில்லையே அவர் சொல்கிறாரியா மேபி இருக்கும், அவனை கொண்டு போய் சேர்த்து விட்ருவாங்க சரியா. ஆனால் தயவுசெய்து நீ வச்சுக்கோ, வா மார்க் இருந்தால் தான் உனக்கு என்ன ஸ்ட்ரீம் வேணும்னு நீ சூஸ் பண்ண முடியும் சரியா. ஃபிசிக்ஸ்க்கு மெட்டீரியல் கொடுத்தாச்சு, கெமிஸ்ட்ரிக்கு நான் அந்த மாதிரி நோட்ஸ் கொடுத்துட்றேன் சரியா, கெமிஸ்ட்ரிக்கு ப்ரொவைட் பண்ணிடுறேன்.
மேத்ஸ்க்கு சாம்பிள் பேப்பர் அவர் கொடுத்துருக்காருல்ல, எத்தனை பேப்பரையா சால்வ் பண்ணி முடிச்சிங்க சொல்லு, எத்தனை பேப்பர் இருந்துச்சு அதில், 25 பேப்பர் இருந்துச்சா, 22, எத்தனை சால்வ் பண்ணிட்டேனே, அப்ப எல்லா லெசன் சால்வ் பண்ணிட்டு ஒரு பேப்பர்ல இருக்க எல்லா கொஸ்டின் சால்வ் ஆயிருக்குமா இல்லையா? சரி, எத்தனை லெசன், அப்போ ஒரு 75% கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லா சால்வ் பண்ணிட்டியா? 22 கொஸ்டின் பேப்பரும் 50% தான் முடிஞ்சா? சிலபஸ் 50% தான் முடிஞ்சிருக்கா? மேத்ஸ் பத்தி தான் கேக்குறப்ப மேத்ஸ் இல்ல அப்படின்னு என்ன அவர் டெஸ்ட் வைக்கிறதுக்கு வேற சிலபஸ், நாங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு வேற சிலபஸ். இல்லையா? அதில் 20% எக்ஸ்ட்ரா லெசன் என்னன்னு உனக்கு தான் தெரியும், அதை நீ சூஸ் பண்ணி எழுதியிருக்கணும். ஒன்றும் இல்லை, செகண்ட் ப்ரீபோர்ட் போகிறதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணியோ ஏது பண்ணியோ எனக்கு தெரியாது. அட்லீஸ்ட் அந்த 15 சாம்பிள் பேப்பர் இருக்குல்ல, அதை ஃபுல் சிலபஸ் டெஸ்ட் எழுது. சரியா? அதாவது இப்படி தான் ஒரு பாப்போம். இன்றைக்கி எனக்கு வந்து 90 நாள் இருக்குது. சரியா? நீட் கோர்ஸ்க்கு 90 டேஸ், கிராஷ் கோர்ஸ் ஒன்று இருக்கும். அந்த 90 டேஸ் கிராஷ் கோர்ஸோட டிபிபி அனுப்புங்கண்ணா. நான் அனுப்பி விட்டேன் அந்த டிபிபினா டெய்லி ப்ராக்டிஸ் ப்ராப்ளம். அனுப்பினவர் 20 நிமிஷத்துக்கு அப்புறம் மெசேஜ், அண்ணே 2 நாளைக்கான டிபிபி மட்டும் இல்லைனே. இல்லை 98 இருக்கு, 88 இருக்குல்ல, அதை முடிஞ்சா? இதே மாதிரி தான் ஒரு சில கொஸ்டின் டஃப்பாக இருந்தால் மிச்சம் இருக்க எல்லாமே கழட்டியாச்சா நம்ம? ஆ, அது எத்தனை கொஸ்டின் அந்த மாதிரி இருக்கு சொல்லுங்க. அப்படியும் மார்க் வாங்கினாங்க, ஆனால் கடைசியில் அதுக்கப்புறம் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஸ்கூல் டாப்பராக வந்தாங்க. சரியா? அப்போ நீ யோசிச்சுக்கோ, நீ அதே சுச்சுவேஷனில் இருக்க. சரியா? சந்தோஷப்பட்டுக்கோ, நீ அவங்கள மாதிரி தான் இருக்க. ஆனால் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இந்த மார்க் வந்து அவங்க அக்டோபரில் வாங்கினாங்க, நீ நவம்பரில் வாங்கியிருக்க. சரியா? அப்போ நீ ஆல்ரெடி 1 மந்த் பின்னாடி இருக்க. அப்போ அவங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாங்களோ அதை விட நீ ஹார்ட் ஒர்க் அதிகமாக பண்ணணும், இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாது. 15 டெஸ்ட்டு டெய்லி உட்காந்து ஒரு டெஸ்ட் எழுது. கொஸ்டின் தெரிலையா, டைம் வேஸ்ட் பண்ணாத அடுத்த கொஸ்டினுக்கு போ. சரியா? உனக்கே சொல்யூஷன் இருக்கும், சொல்யூஷன் வந்து அப்புறமே உட்காந்து என்ன பண்ணலாம், கரெக்ட் பண்ணலாம். அப்புறம் எந்தெந்த கொஸ்டின்லாம் தெரியலையோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணு, தனியாக உட்காந்து சால்வ் பண்ணி பழகிக்கோ, என்ன தான் சொல்யூஷன் கொடுத்துருக்கான். சரியா? அப்போ நீ இந்த 15 டெஸ்ட்டு வந்து டெய்லி உட்காந்து 10 டெஸ்ட்டு வச்சுக்கோ. நாளைக்குலேருந்து ஆரம்பிக்கிறேன்னு சொன்னால் இது மண்டே, அப்படிலாம் தேவையில்லை. நாளைக்குன்னா நாளை மண்டே தான் நல்ல நாள். சரி, ஃப்ரைடே ஒரு விஷயம் ஆரம்பிச்சிருக்கலாம், விடியா ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே விட்டு மண்டேலேருந்து ஃப்ரெஷ். தயவுசெய்து அந்த டைமில் வேஸ்ட் பண்ணுற அளவுக்கு உனக்கு சரியா டைம் கிடையாது, அதனால் தயவுசெய்து என்றைக்கியோ அன்றைக்கிலேருந்து ஆரம்பிச்சிரு. முடிஞ்ச இன்றைக்கி நைட் போய் ஆரம்பிக்கிறேன்னு ஆரம்பிச்சிரு. நீ படிக்கணும், என்ன ஒரு நேரத்தில் படிச்சிருக்க போகிற, எழுது. டெய்லி ஒரு டெஸ்ட் எழுது, 1 ஹவர் டெடிக்கேட்டடாக அதுக்கு உட்காந்து டெஸ்ட் எழுது. அப்போ தான் உனக்கு தெரியும் உனக்கு எத்தனை கொஸ்டின் தெரியுது. ஒரு 4-5 டெஸ்ட் எழுதுற, 4-5 டெஸ்ட் எழுதுறப்ப என்ன தெரியும், இந்த ஒரு லெசனில் என்ன தான் கேட்குறாங்க என்னால் சால்வ் பண்ண, அப்போ அந்த லெசன் தான் உன்னோட வீக்னஸ். அதை நீ என்ன பண்ணணும், திரும்பி அந்த லெசனில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணால் தான் அதை என்ன பண்ண முடியும், இம்ப்ரூவ் பண்ண முடியும். சொல்கிறது புரியுதா? சொல்கிறது புரியுதா இல்லையா? வந்து சப்போஸ் நீங்கள் அமைதியாக டெஸ்ட் எழுதுனீங்கன்னா இங்கே கூட டெஸ்ட் எழுதிக்கோங்க, இல்லை நான் வீட்லேயே எழுதுறேன்னா உன் இஷ்டம். ஒன்று பண்ணால் யூனிஃபார்மாக பண்ணணும், வந்தால் எல்லோரும் வந்து டெஸ்ட் எழுதிங்கன்னா டெஸ்ட் எழுதி, இல்லை எல்லோரும் வீட்லேயே டெஸ்ட் எழுதிங்கன்னா வீட்டில் டெஸ்ட் எழுதிக்கோ. நீயே உன் பேப்பரை திருத்த ஆரம்பிச்சிரு. சரியா? இதே ப்ராசஸ் ஃபிசிக்ஸ்க்கு ஆரம்பி. ஃபிசிக்ஸ்க்கு ஒரு நாளைக்கு ஒரு லெசன். எவ்வளோ பக்கம் ஏற்க அந்த நோட்ஸில்? 12 பக்கம் கரெக்டாக?
அந்த லெசனை ஃபுல்லாக என்ன பண்ணு, படிக்க ஆரம்பிச்சிரு. புரியுதா? அந்த டாப்பிக்கில் டெலீட்டடெலாம் இருந்துச்சுன்னா தயவுசெய்து என்ன பண்ணு, டெலீட்டடை விட்டுரு. அந்தளவுக்காச்சும் கொஞ்சம் மூளை யோசி. நான் போர்டு எக்ஸாம் எழுத போகிறேன், டெலீட்டட் எதுனே தெரில, நான் இதே உட்காந்து 1.5 மணி நேரம் படித்தேன், கஷ்டப்பட்டு மனப்படம் வேணும். அப்போ இது இல்லையா, தயவுசெய்து அப்படிலாம் பண்ணாத. சரியா? முன்னாடியே பார்த்துக்கோ, எது டெலீட்டடோ அதை வந்து கேன்சல் பண்ணிடு. சரியா? என்னம்மா இல்லை, டெலீட்டட் போடுச்சு, சிபிஎஸ்சி வெப்சைட்டில் போடு, சிபிஎஸ்சி டெலீட்டட்னு. இல்லை, எவ்வளோ சோம்பேறியா, சிபிஎஸ்சி புக் ஃபோன் இருக்குல்ல, வந்துட்டு என்ன பிடுங்கி வைக்கல வீட்டில் ஃபோனு. ஆ, அதெல்லாம் அப்படியே வெப்சைட்டில் போ, சிபிஎஸ்சி டெலீட்டட் போர்ஷன் போடு. என்னோட வீடியோ இருக்கும், ஃபிசிக்ஸ் சிபிஎஸ்சி டெலீட்டட் கான்செப்ட் ஆஃப் இயர் 2 போட்டாலும் ஒரு டாபிக் இருக்கும், என்னென்னாலும் டெலீட் ஆகிருக்கும். ஓகேவா? தயவு செய்து செகண்ட் வால்யூம் புக்கை படிக்க ஆரம்பிச்சிடு, சிபிஎஸ்சி புக்கில். ஈஸியர் டு ஸ்கோர். சரியா? ஏன்னா ஃபஸ்ட் வால்யூம் புக்கில் ஆல்ரெடி நீ என்ன பண்ணியிருப்பேன், அந்த 2-3 லெசன் படித்து வச்சுருப்பேன். ஏன்னா 4-5 தடவை அந்த டெஸ்ட் எழுதியாச்சு, சளிச்சு போயிட்டு எலக்ட்ரோஸ்டாட்டிக்கு அந்த புள்ள முழிக்கிறா, நான் இன்னும் அதுவே படிக்கலையே. என்ன ஃபஸ்ட்டு அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்லாம் படிச்சுட்டு தானே, கரண்ட், எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரோஸ்டாட்டிக், அப்படியே போகுது போகுது. இந்த டியூஷனில் கேட்டால் அந்த டியூஷனில் உட்காந்து, அந்த டியூஷனில் கேட்டால் இந்த டியூஷனில் உட்காந்து சொல்லி ரெண்டு பேர்த்தையும் ஏமாற்றிக்கிட்டு இருக்க. செகண்ட் வால்யூம் புக்கில் ரே ஆப்டிக்ஸ், வேவ் ஆப்டிக்ஸ், டியூவல் நேச்சர், அந்த லெசனில் ரொம்ப கம்மியான கொஷின்ஸாக கேட்குறாங்க வருஷம் வருஷம். டியூவல் நேச்சர் மொத்த லெசனே பார்த்தோன்னா, உன்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, என்ன கேள்வி கேட்பாங்க டியூவல் நேச்சரில், என்ன டாபிக் இருக்குன்னே தெரியாது. இப்போ பொஸ்துன்னு என்ன இருக்குது டியூவல் நேச்சரில், என்ன இருக்கும் மெயினாக, டி ப்ராக்லி எவ்வளோந்தது கடைசி, அதெல்லாம் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. அதில் சும்மா ஃபார்முலா மேபி கேட்கலாம், ப்ராப்ளம் மேபி கேட்கலாம், லாம்டா ஈக்குவல் டு ஹெச் பை பி அப்படிங்கிறது. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக என்ன இருக்குது, ஒரே ஒரு மெயின் டாபிக் லெசனே அதுதான், ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். கரெக்டாக அந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் தான் வருஷம் வருஷம் ஒன்ட்டே கேட்பாங்க. அந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்ல இம்பார்ட்டண்ட்டான இதெல்லாம் கொடுத்து வச்சுருப்பேன். சரியா? அதில் என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது, அதில் என்ன நடக்குது, அதோடய செட்டப் என்ன, ஃப்ரீக்வன்சி வர்சஸ் இன்டென்சிட்டி கிராஃப் எப்படி இருக்கும், சரியா, கரண்ட் வர்சஸ் இன்டென்சிட்டி கிராஃப் எப்படி இருக்கும், என்னம்மா அது ஆட்டம் லெசன் தாயே, லெசன்லேயே தெரியாமல் உட்காந்துருக்கா அந்த டாபிக்கும். ஓகேவா? இப்போ ஆட்டம் லெசனில் போனேன்னா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெரிவேஷனில் பார்த்தோன்னா போர் குவான்டைசேஷன், அதான் மெயின். அது இல்லாமல் சின்ன சின்னது எது, ரூதர்ஃபோர்டு மாடல். ஓகேவா? ரூதர்ஃபோர்டு மாடலில் என்ன, அதோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, லிமிடேஷன் ஆஃப் ரூதர்ஃபோர்டு மாடல் கேட்கலாம். அப்புறம் பார்த்தோன்னா இம்பார்ட்டன்ட் இந்த ஒரு டாபிக் தான். வேறு என்ன இருக்குது அந்த லெசனில், ஆட்டமில், அதுக்கப்புறம் அந்த ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் இருக்கும், லைமன் சீரீஸ், பால்மர் சீரீஸ், பாஸ்டன் சீரீஸ், பிராக்கெட் சீரீஸ், அது டெலீட் பண்ணிட்டாங்களா? வெரி குட். யூவி காமல எங்கேமோ அந்த லெசனில் போச்சு, அது அது ஈஎம் வேவ் லெசன்ல தானே ஒரு காமாரு. சரி, பார்த்து ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சரியா? லைமன் பால்மர் பாஸ்டன் அந்த சீரீஸ் இருக்கும். சரியா? எதுலேருந்து எது வரைக்கும் போகுது அந்த சீரீஸ் இருந்தால் ஓகே படிச்சுக்கோ, இல்லைன்னா விட்டுரு. ஓகேவா? நியூக்ளியர் லெசனில் பார்த்தோன்னா பாதி லெசனுக்கு மேலே டெலீட் பண்ணி வச்சுட்டா உனக்கு நல்லதாக போச்சு. என்ன டெலீட் பண்ணிட்டா, ரேடியோ ஆக்டிவிட்டி ஃபுல்லாக டெலீட்டட், அதுதான் மெயின் டாபிக் அந்த லெசன், அது ஃபுல்லாக டெலீட் பண்ணிட்டேன். அப்போ ஆல்ஃபா டிகா, ஆல்ஃபா டிகே, பீட்டா டிகே, காமா டிகே, இதெல்லாம் உனக்கு கிடையாது, காமா டிகே கிடையாது, எனர்ஜி. உனக்கு அப்போ என்ன இருக்க போகுதுன்னா, ஐசோட்டோப், ஐசோபார், ஐசோட்டோன்லாம் இருக்குது, இல்லை அதுவும் டெலீட் இருக்குது. சரி, அப்போ அந்த டாபிக் இருக்க போகுது. அதுக்கப்புறம் என்ன இருக்கும், இந்த கிராஃப், இந்த கிராஃப் பேர் என்ன கிராஃபு, இது கிராஃபானே கேட்குறாங்க, இந்த மாதிரி வரைஞ்சிருக்கோம்ல, ஹைட்ரஜன், ஹீலியம், அடுத்து கார்பன், அடுத்து ஆக்சிஜன், இங்கே மேலே இருக்கிறது அயன். இது என்ன கிராஃபு, ஸ்டெபிலிட்டி கர்வ். கரெக்டாக, பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான், இந்த கர்வ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். சரியா? அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஃபைனலாக ஒன்ட்ட இது கேட்கலாம், நியூக்ளியர் ரியாக்டர், நியூக்ளியர் ஃபிஷன், நியூக்ளியர் ஃபியூஷன். அது சும்மா இஷ்டத்துக்கு கதை எழுது, ரெண்டு நியூக்ளியர் இருந்துச்சா அதோட எனர்ஜி கம்மியாக இருந்துச்சு, ரெண்டுத்தையும் சேர்த்திங்கன்னா ஃபியூசன், ஃபியூஸ் ஆகுது, பிரிஞ்சிச்சுன்னா ஃபிஷன். ஓகேவா? அப்புறம் நியூக்ளியர் ரியாக்டர்,
அது நீ சும்மா அது ஒரு சில க்வெஸ்சனா நீ பேஜ் ஃபில் பண்ணால் போதும் ஓகேவா. அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா அதில் யுரேனியம் ராடை உள்ளே போட்டோம், எனர்ஜி லோ எனர்ஜி நியூட்ரான் போய் மோதும், அதெல்லாம் நான் கதையாக சொல்லி வச்சுருப்பேன் போது அது இருக்கான்னு பார்த்துக்கோ. நான் பாட்டுக்கு கதையை சொல்லிக்கிட்டு இருக்கு, அதை டெலிட் பண்ணி வச்சுருப்பேன் இங்கே ஓகே. ஸோ அதனால் அதுக்கு ஸ்டெபிலிட்டி கிடைக்கிது. அதில் வந்து ஒன்றும் இல்லை, அந்த கேட்மியம் ராடு இருக்குது, கார்பன் ராடு இருக்குது, அதோடய பர்பஸ் என்ன, சும்மா ஒரு ஒரு பாயிண்ட் பாயிண்ட்டாக வச்சு எழுதிட்டனா முடிஞ்சு. அடுத்து செமிகண்டக்டர். செமிகண்டக்டர் லெசனில் ஒன்ட்டு மேபி என்ன கேட்கலான்னா பிஎன் ஜங்ஷன் இம்பார்ட்டண்ட், ஏன்னா அதுதான் ஒன்று தான் மெயின் பெரிய கேள்வி மாதிரி இருக்குது. பிஎன் ஜங்ஷனை விட்டனா ஒன்ட்ட கேட்கக்கூடிய கேள்வி பார்த்தோன்னா பேசிக்கலி செமிகண்டக்டருக்கு கண்டக்டர் இன்சுலேட்டருக்கு இருக்க பேண்ட் கேப், அந்த கேப் பார்த்தோம் பார்த்தியா, ஓவர்லேப் ஆயிருக்கும், மோர் தென் 10 electron volt, லெஸ் தென் 3 electron volt. ஸோ அந்த கேப்பை வச்சு ஒன்ட்ட கேள்வி கேட்கலாம், இல்லை அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் கேட்கலாம். சரியா, ஏதாச்சும் ஒன்று கொடுத்துட்டு ஒரு பல்ப் இருக்குது, அந்த பல்புகளில் வந்து உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்குது, அது என்னது அப்படின்னா எல்இடி லைட் எமிட்டிங் டயோட். அப்ளிகேஷன் டெலீட் பண்ணிட்டாங்களா? அப்ளிகேஷனில் எல்இடி சோலார் இதெல்லாமே வரும், டெலீட்டட். சரி சந்தோஷம். ஸோ டிரான்சிஸ்டர் கேட் அதெல்லாம் டெலீட்டட், அதனால் அதை பற்றி கவலையப்பட வேணாம். ஸோ இவ்வளோதான், அது டயோடோட ரெக்டிஃபயர் ஓகேவா. ஸோ டயோட ரெக்டிஃபயரில் பார்த்தீங்கன்னா ஒன்று நீங்கள் சைன் வேவ் கொடுக்குறீங்க, உங்களுக்கு அவுட்புட் வந்து ஒரு ரெக்டிஃபை வேவ் கிடைக்கிது. அப்போ நீங்கள் என்ன யூஸ் பண்ணிக்கீங்கன்னா டயோடு. ஒரு காம்போனன்ட் இருக்குது, அது வந்து வோல்டேஜ் ஸ்டெபிலைசரை யூஸ் ஆகுதுன்னா அது ஜீனர் டயோடு, அவ்வளோதான். சரியா, இது மட்டும்தான் உன்ட்ட கேட்க முடியும் கடைசி லெசனில். சரியா, என்ன நாங்கள் படிக்கிறப்ப டிரான்சிஸ்டரை சுவிட்சு டிரான்சிஸ்டரை ஆம்பிளிஃபயர் அதே லொட்டு லொஸ்க்கு லொட்டு லொஸ்க்கு பண்ணுவாங்க. இப்போ அந்த டாப்பிக்கே இல்லை, இல்லைனா கேட்லேருந்து கேள்வி கேட்பான். இப்போ கேட்டும் இல்லை. ஸோ அதனால் உனக்கு அதெல்லாம் நிம்மதி. வேவ் ஆப்டிக்ஸில் பார்த்தோன்னா என்ன இருக்க போகுது, யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பிரிமெண்ட், ஹைகனா ஹியூகன் என்ன சொல்லிட்டாங்க உனக்கு, அது ஹைகன்ஸ் பிரின்சிபல். உங்களுக்கு என்ன சொன்னாங்க, ஹியூஜனா. அது ஒரு ஸ்டாஃப், சரியா, அந்த ஸ்டாஃப் என்ன சொல்கிறாங்களோ 30 பேர் அதே ரிப்பீட் பண்ண போகிறான். என்ன சொன்னாங்க உனக்கு, ஹியூஜன். சரியா, ஸோ ஹைகன் சொல்லுவாங்க, ஹியூஜன் நோ ப்ராப்ளம், ஏன்னா அவர் ஸ்பெல்லிங் அப்படி தான் இருக்குது ஓகேவா, நோ ப்ராப்ளம். ஸோ ஹியூஜன் பிரின்சிபல்னு வச்சுக்கோ, அந்த பிரின்சிபல் 2 marks கேட்கலாம். ரெண்டு பிரின்சிபல் இருக்கும்போது ரெண்டு ஸ்டேட்மெண்ட் மனப்படம் பண்ண போகிறேன் ஓகேவா. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பிரிமெண்ட் ஓகேவா. டைஃப்ராக்ஷன் இருக்கும், போலரைசேஷனில் இல்லைன்னு நினைக்கிறேன், கன்ஃபார்ம் பண்ணிக்கோ. இருக்கா போலரைசேஷன் இருக்குன்னா அப்போ எதனால் டெலீட் பண்ணாங்க, அந்த லெசனில் எதை டெலீட் ஆச்சு, கண்டிப்பாக இதில் டெலீட் பண்ணாங்களே. சரி, ஒரு தடவை பார்த்துக்கோ, போலரைசேஷன் இருக்குன்னா ஒன்றுமே இல்லை, லைட் வந்து ஒரே டைரெக்ஷனில் வந்து திருப்பி விட்டுரும், அதுதான் போலரைசேஷன். அதாவது நீ பாட்டுக்கு சி ஒன்றும் இல்லை, இப்போ லைட் வந்து இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோ, இது ஒரு லைட் வெக்டர், இது ஒரு லைட் வெக்டர், இது ஒரு லைட் வெக்டர், இது ஒரு லைட் வெக்டர், இது லைட் வெக்டர். ஆனால் நான் ஓப்பனிங் வந்து ஒரு ஸ்லிட்டு வச்சுருக்கேன், அந்த ஸ்லிட்டில் இந்த மாதிரி ஓப்பனிங் இருக்குது, அப்போ இந்த லைட் வெக்டர் மட்டும்தான் உள்ளே போக முடியும், மிச்சம் எல்லாருமே என்ன ஆயிடுவாங்க, இங்கே ஸ்டாப் ஆயிடுவாங்க. அப்போ இங்கேருந்து வெளியில் போகிற லைட் எல்லாமே இதே டைரெக்ஷனில் இருக்குமா, அப்போ ஒரே பிளேனில் போலரைஸ் ஆகிற லைட்னால தான் அது பேர் போலரைசேஷன். சும்மா ஒரு விளக்கமாக குச்சி எடுத்துக்கோ, இந்த ஜன்னல் இருக்குது பார்த்தியா, ஜன்னல் எப்படி இருக்குது, இப்படி இருக்குது ஜன்னல், அப்போ எல்லாத்தையும் தூக்கி எறிகிற. அப்போ எந்த விளக்கமாக குச்சியில் இப்படி இருக்கோ அது மட்டும்தான் உள்ளே போகும், மற்றதெல்லாம் என்ன ஆயிரும், பிளாக் ஆயிரும், கரெக்டாக இல்லையா. ஸோ இந்த ப்ராசஸோட பேர் தான் போலரைசேஷன், அவ்வளோதான். அது 2 mark டெஃபினேஷன் மாதிரி கேட்கலாமே தவிர்த்து அதை தாண்டிலும் வந்துட்டு அது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. எங்கே ஃபிசிக்ஸ் பேப்பர் கொண்டா என்னதான் கேட்டிருக்காங்க சொல், இப்போ செகண்ட் வால்யூமில் சொன்னதுலேருந்தா எல்லா கேள்வியும் வந்திருக்கும். இப்போ நான் சொன்னது எத்தனை, ஒரு 10-15 கேள்வி இருக்குமா, இது உட்காந்து படித்தாலே உனக்கு செகண்ட் வால்யூம் புக் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகுது. பின்னாலேருந்து வருவோம். ஆ, ஓ இதை விட்டுட்டேனா, ரே ஆப்டிக்ஸ் விட்டுட்டேன். ரே ஆப்டிக்ஸில் வந்துட்டு என்ன கேட்கலான்னா லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா கேட்கலாம். சரியா, ரிஃப்ராக்ஷன் த்ரூவா கர்வ்டு சர்ஃபேஸ் கேட்கலாம். ஸோ அதில் தான் லேசிக்கில் லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா வரும். அதுக்கப்புறம் என்ன கேட்கலான்னா மைக்ரோஸ்கோப் டெலிஸ்கோப். மைக்ரோஸ்கோப் டெலிஸ்கோப்லாம் பே புக்கில் 3.5 pages 4 pages நெப்பி வச்சுருக்கான், அது தேவையில்லை. டயக்ராம் பாரு, சரியா, டயக்ராம் கீழே ஃபார்முலா பாரு. 3 mark கொஸ்டின் இருக்கும், நீ 3 pages எழுதுனா தான் 3 mark தருவேன்னு சொல்லுவேன், டயக்ராம் போட்டு ஃபார்முலா எழுந்து 2.5 mark வந்துடும், அவ்வளோதான். அதுக்கு மேலே அதில் கஷ்டப்படாத ஓகேவா. டெலஸ்கோப் டயக்ராம் பாரு, மைக்ரோஸ்கோப் டயக்ராம் பாரு, அந்த டயக்ராம் அப்படியே 2 times வரைஞ்சி பார்த்துக்கோ. கீழே என்னென்ன ஃபார்முலா, 4 formula கொடுத்துருப்போம், அந்த 4 formula வரிசை எழுதிடு போதுமா. 3 questions 3 marks கொடுத்துருவாங்க. வேறு என்ன இருக்குது இதில், மிரர்லாம் கிடையாது உனக்கு. ஸோ லென்ஸ் மட்டும்தான். ஸோ இதுதான் மெயின். ப்ரிசம் டெலீட்டாக இருக்கா,
இருக்குது. அப்போ ப்ரிசம்ல அந்த டெரிவேஷன் இருக்கும் பார்த்தியா, மியூ இஸ் ஈக்குவல் டு சைன் ஆஃப், அந்த ஒரு டெரிவேஷன் மட்டும் பார்த்து வச்சுக்கோ, சேஃபர் சைடுக்கு. ஓகே, என்ன சொல்கிறாங்க? ரைட் அ சிஸ்டமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் டெலிஸ்கோப். ஸோ டெலிஸ்கோப் தான் கேட்குறாங்க. ஓகே, அந்த ஃபைவ் மார்க் கொஷின். ஸோ கீழே வந்து ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளம் என்ன சால்வ் பண்ணியிருப்பேன், டைம் இருந்தால் பாரு, இல்லைன்னா விட்டு. யூசிங் அ நெசசரி டயக்ராம் டிரைவ் த லென்ஸ் ஃபார்முலா, லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா கேட்குறான். அதுக்கப்புறம் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகமாக இருந்தால் என்னாகும், கம்மியாக இருந்தால் என்னாகும், இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சிருப்பேன். நான் வந்து ஒரு டெஸ்ட் டியூப் வந்து உள்ளே வைப்பேன், நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த டெஸ்ட் டியூப் வந்து கிளிசரின் ஊற்றுறப்ப அந்த டெஸ்ட் டியூபை காணாமல் போன மாதிரி இருக்கும், பற்றியா யாருக்குமே தெரியல. அப்படின்னா நீங்கள் அதை பார்க்கவே இல்லைன்னு அர்த்தம், சரியா? அதோட கம்மியான ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வச்சு அது வந்து டைவர்ஜ் பண்ணுறது, கன்வெர்ஜ் பண்ணும், கன்வெர்ஜ் பண்ணுறது டைவர்ஜ் பண்ணும். ஸோ அந்த ஃபினாமினால நடக்கும், அதெல்லாம் நான் சொல்லியிருப்பேன். ஸோ டைம் இருந்தால் வீடியோ பாரு, இல்லைன்னா எனக்கு வேணாம்னா விட்டுருலாம். ஸோ இது வந்து ஃபஸ்ட் வால்யூம் புக்கு, ஓம்ஸ்லாம் விட்டுருவோம். பாயிண்ட் சார்ஜ், ஸோ இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு அசியூம் பண்ணுவோம். நான் செகண்ட் வால்யூம் மட்டும் வரேன். இது பாரு பேசிக் டயோட் டயக்ராமு, டைரக்ட் கொஷின், இது எல்லாமே லெக்சரில் இருக்குது, சரியா? டயோட் வச்சு டைரக்ட் கொஷின் வா பாப்பா. ஸோ இது எல்லாமே பார்த்தோன்னா அது அப்படியே நம்ம நோட்ஸில் இருக்க கொஷின் அப்படியே தான் இருக்குது. டயோடு இந்த ப்ராப்ளம் அப்படியே இருக்கும். ஃபார்வர்ட் பயாஸ் ஆச்சுன்னா அந்த டயோடு வந்து ஒயர் மாதிரி பிஹேவ் பண்ணும், ரிவர்ஸ் பயாஸ் ஆச்சுன்னா அது ஓப்பன் சர்க்கியூட், அது வேலையே செய்யாது. மேலே இருக்கிறது இதே தான், நீட்டில் கேட்டால் அதே கொஷின் அப்படியே இருக்குது. அதுக்கு மேலே இருக்க கொஷின் அதே கொஷின், நீட்டில் கேட்ட கொஷின் சேம் அப்படியே தான் இருக்குது, சரியா? இப்போ பேசிக் ப்ராப்ளம் ஒரு தடவை நீ நோட்ஸை கோத்ரூ பண்ணாலும் இது எல்லாம் அப்படியே இருக்கும். அடுத்து பாரு, யங் டபுள் சீட் எக்ஸ்பிரிமெண்ட் கேட்டு வச்சுருக்காங்க. அகெயின் சப்டிவிஷன் யங் டபுள் சீட் எக்ஸ்பிரிமெண்ட் தான். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா கொஷினும் சொன்னதுலேருந்து தான் வருது. ஆ, இங்கே வாங்க. ஸோ ஐடென்டிஃபை த பார்ட் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம். ஸோ இது வந்து இஎம் வேவ் லெசன்னு. இதோட ஒன் ஷாட் வீடியோலேயே ஆல்மோஸ்ட் எல்லா பாசிபிலிட்டியும் நான் சொல்லி வச்சுருப்பேன். ஓசோன் அப்சர்வ் பண்ணுறது எந்த இது, யூவியா? கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சருக்கு நம்ம கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரை ஸ்டடி பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது என்ன, எக்ஸ்ஆர்டி, எக்ஸ்ரே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் எஃபெக்ட் எது கொடுக்கும், ஐயர் கொடுக்கும். இது எல்லாமே சரியா, இதில் மூணு மார்க் கேட்டாலும் சரி, ரெண்டு மார்க் கேட்டாலும் சரி, இந்த மாதிரி கொஷின் தான் கேட்க போகிறோம் மெயினாக. இது எல்லாமே உனக்கு ஒன் ஷாட் வீடியோவில் அவைலபிளாக இருக்கும். அந்த ஒரு வீடியோ பார்த்தாலே போதும், சரியா? அதில் அரைச்சமாவே அரைச்ச மாதிரி ஒரே டைப், ஒரே கொஷின் தான் திருப்பி திருப்பி கேட்டு வச்சுருப்பாங்க. ஸோ என்ன வேவ், என்ன யூஸு. அடுத்து பாரு, ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்லேருந்து மூணு மார்க் கொஷின், போர் குவான்டைசேஷன்லேருந்து ஒரு மூணு மார்க் கொஷின். இது பாரு, நேம் த டிவைஸ் வித் யூட்டிலைஸ் யூனிலேட்ரல் ஆக்ஷன் ஆஃப் பிஎன் டயோட் டு கன்வெர்ட் ஏசி டு டிசி. இதில் எந்த இது ஏசியை டிசியாக மாற்றுது, ரெக்டிஃபயர். ஒன் மார்க் வந்துருச்சு. ட்ரா த சர்க்யூட் டயக்ராம் ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர். எப்பவுமே மோஸ்ட்டாக பார்த்தேன்னா இந்த நாலு கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த நாலுமே பார்த்தோன்னா ரிலேட்டட் கொஸ்டின் தான். ஒரு சில டைம் என்ன பண்ணுவாங்க, முட்டாள்தனமாக முதல்ல கொஸ்டின் கேட்டுருவோம் பற்றி, அதோட ஆன்சரை ரெண்டோ மூணாவது கொஸ்டினில் இருக்கும். எப்படி, இங்கே என்ன சொல்லியிருக்கான், எது வந்து யூஸ் பண்ணிவிட்டு ஏசியை டிசியை மாற்ற, அடுத்து என்ன சொல்கிறான், ரெக்டிஃபயரோட டயக்ராம் வரேன். அப்போ அவன் ஆட்டோமேட்டிக் ரெக்டிஃபயர் பற்றி தான் மேலே பேசியிருக்கான், அதனால தான் அந்த ரெக்டிஃபயரோட டயக்ராம் சொல்கிறான். வாட் இஸ் அ ரோல் ஆஃப் ஃபில்டர் இன் அ ரெக்டிஃபயர், ஃபில்டர் என்ன பர்பஸ்னால் அது வந்து நல்லா ஃபில்டர் பண்ணும். அதாவது ரெக்டிஃபயர்லேருந்து வர அவுட்புட் இப்படி இருக்கும், இதே நீ ஃபில்டர் யூஸ் பண்ணிட்டேன் அது அவுட்புட் வந்து இப்படி இருக்கும். அதாவது ஆல்மோஸ்ட் நம்ம பார்க்குறப்ப இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி இருக்கும். ஸோ அதான் ஃபில்டரோட பர்பஸ், சரியா? அதை ரிப்பல் உன் புக்கிலே கொடுத்துருப்பாங்க, சரியா? இட் டிக்ரீசஸ் த ரிப்பல் ஃபேக்டர் இன் அ ஏசி அவுட்புட். இது ஏசின்னு சொல்ல முடியாது, இன் அ யூனி டைரக்ஷன் வேவ். ஸோ இது பேர் ரிப்பல். இது எந்த அளவுக்கு மேலே இது ஆடுது, இது பேர் தான் ரிப்பல். இது இருக்கும் நம்ம லெக்சரில். ரைட் எனி டூ யூஸ் ஆஃப் வேவ் ரெக்டிஃபயர் இன் அவர் டே டு டே லைஃப். வேவ் ரெக்டிஃபயர் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க, என் ஃபோன் சார்ஜரில் ஏசி டிசியாக மாற்றணும்ல, லேப்டாப் சார்ஜரில் ஏசி டிசியாக மாற்றணும், உனக்கு தோணலையா? டேப்லெட் சார்ஜரு, ஐபேட் சார்ஜரு, வாட்ச் சார்ஜர், எல்லா சார்ஜரும் சொல்லி, சரியா? எங்கெல்லாம் ஏசி டிசியாக மாறுது எல்லா இடத்துலையும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆ, சால்ட்ரிங்கில் டைரெக்டாக 220 வோல்ட் வரும்லையா, பிடிச்சி பாரு தெரியும். நீங்கள் 21வது கொஸ்டின் என்ன, நியூட்ரான் வந்து அப்சர்வ் ஆகிருக்குது. பேசிக்லி இது பார்த்தீங்கன்னா டைரெக்டான ப்ராப்ளம் வந்து ரெண்டு சப்ராக்ட் பண்ணிட்டு 931 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் போடுறது. ஸ்டேட் த நெசசரி டோட்டல் இன்டர் ரிஃப்ளெக்ஷன் மறந்துட்டேன். ரே ஆப்டிக்ஸில் டோட்டல் இன்டர் ரிஃப்ளெக்ஷன் இம்பார்ட்டன்ட். ரெண்டு கண்டிஷன் தெரிஞ்சுக்கோ, டயக்ராம் தெரிஞ்சுக்கோ, அப்ளிகேஷன் தெரிஞ்சுக்கோ, அதான் நம்ம ப்ராஜெக்ட்டு. ஓகே, அரே ஆஃப் லைட் இன்சிடென்ட் ஆன் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கல் 30 டிகிரி. அப்போ ஸ்பீட் ஆஃப் லைட் என்ன, அவங்க சொல்லிட்டாங்க 30 டிகிரியில் இன்சிடென்ட் ஆகிருக்குது. ஸோ சைனாய் தெரிஞ்சிச்சு, சைனார் கண்டுபிடிச்சுன்னா மியூ விச் இஸ் ஈக்குவல் டு சி பை வி, ப்ராப்ளம் டைரெக்டாக சால்வ் பண்ணிக்கலாம்.
சரியா? ஸோ அதான் அடுத்து பாரு, இவ சொன்ன மாதிரி ஹியூஜினா யூஜின் பாஸ்டுலேட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஹைஜீன் யூஜின் எல் நம்ம வச்சுக்கலாம், ஏன்னா ஸ்பெல்லிங் அப்படி இருக்குது ஹெச்யூஒய். ஆ சரி, இங்கிலீஷ் வந்து ஒன்றும் செய்ய முடியாதுயா, அவங்க இங்கிலீஷ் வந்து ஸ்பெல்லிங் மாறிக்கிட்டே இருக்கும். எஃப்ஏடின்னு கேட்டால் ஃபேட்டு, எஃப்ஏடின்னு சொன்னால் அது எப்படிமா, ஃபேட்டு கீ போட்டால் ஃபேட்டி தானே வரணும். இங்கிலீஷ் ஃபுல்லாகவே எனக்கு அப்போலேருந்து அப்படி தான் கன்ஃபியூசிங்காக இருக்கும். என்னையா நீங்கள் எழுதுறது உங்களுக்கே புரியாத மாதிரி. சிஹெச்னு கேட்டால் சே சவுண்ட் வரணும், அடுத்த சீஸில் சீ சவுண்ட் வரும், கரெக்டா? திடீர்னு சிஹெச் போட்டால் கேஸ் கேஏ சவுண்ட் வரணும்னு சொல்லுவாங்க. அது இங்கிலீஷ் வந்து இங்கிலீஷ் ஸ்டாஃப்ஸ்க்கு புரிஞ்சால் சரி போம். அதுதான் எங்க டூர்னு சொல்லும்போது டூவா சி ஆல்மோஸ்ட். சரியா, நான் சொன்ன டாபிக் மட்டும் நீ செகண்ட் வால்யூமில் பார்த்தா போதும். செகண்ட் வால்யூமில் சிலபஸ் ரொம்ப கம்மி, ஈஸியாக நீ ஸ்கோர் பண்ணலாம். சரியா? அதே மாதிரி இஎம் வேவ் லெசனில் மூணே மூணு மார்க் வருது, ரொம்ப ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். அந்த ஒன் ஷாட் வீடியோ பாரு, உனக்கு முடிஞ்சிடும். சரியா? எல்லாமே நோட்ஸில் இருக்குது. நோட்ஸு நான் செல்ஃபோனில் கம்ஃபர்டபுள்னா செல்ஃபோனில் பார்த்துக்க, என் செல்ஃபோனில் கம்ஃபர்டபுள் இல்லை அப்படின்னா ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. புரியுதா? ப்ரிண்ட் அவுட் போட்டு உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிரு, டைம் தயவுசெய்து வேஸ்ட் பண்ணாத. ஓகேவா? ப்ரிண்ட் அவுட்டாக ரொம்ப காஸ்ட்லி ஆகுதுன்னா ஒன்று பண்ணாதே. யாரையாச்சும் ப்ரிண்ட் இருப்பான் தெரியுமா, இல்லை என் ப்ரிண்ட் எடுத்து வச்சுருப்பேன் நிறைய காசு கொடுத்து, அதை வாங்கி ஜெராக்ஸ் போட்டுக்கோம், ஜெராக்ஸ் சீப்பாக இருக்கும். இங்கிலீஷ் என்ன சொன்ன கார்த்தி ஏனி திரும்புறான், ஏன்னா அவள் எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்கான் பார்த்து சிரிக்கிறா, ஏன்னா அவள் எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்கான். சரியா? ஸோ யாருக்காச்சும் ஜெராக்ஸ் போடணும் சீப்பாக முடியணும் அப்படின்னா கார்த்தி ஏனி போட்டிருக்க ப்ரிண்ட் அவுட் வாங்கி நீங்கள் ஜெராக்ஸ் போடலாம். என்ன அந்த புள்ளி ஏதாச்சும் கிறுக்கி வச்சுருக்கக்கூடாது, கிறுக்கி வச்சுருக்காங்க. இல்லை யார் வீட்டில் ப்ரிண்டர் இருக்கோ அவனை ப்ரிண்ட் போட சொல்லு, மிச்சம் எல்லாருமே ஜெராக்ஸ் போட்டுக்கோ. அந்த புள்ள ப்ரிண்ட் போட போகிறா, நீங்கள் எல்லோரும் ஜெராக்ஸ் போட்டுக்கோங்க. என்ன பிரிண்டரு, என்ன ஸ்பெசிஃபிகேஷன் கேட்டால் எப்சான் பிரிண்டர் மாடல் சொல்லுவா, இங்க் பிரிண்டரா லேசர் ஜெட், அதான் சொல்ல வந்தாலும் அப்படி இல்லை இல்லை இங்க் பிரிண்டர் டெய்லி யூஸ் பண்ணுறியா, அப்போ அதில் ஒன்றும் வராது. லேசர் பிரிண்டர்னா இந்த பவுடர் கொட்டுவாங்கம்மா உள்ளார, பேசிக்லி எல்லாம் ஜெராக்ஸ் கார்டில் வச்சுருப்பாங்க பார்த்துருக்கியா, பேசிக்லி அதில் ஒரு ட்ரம் இருக்கும். சரி, இல்லை அது பேரியா, இவன் போயிட்டு லேப்டாப் வாங்க போனோம்னு வச்சுக்கோ, ஏமா விண்டோஸ் இருக்குது, லேப்டாப்பில் விண்டோ எதுக்கு, காற்று உள்ளே வர்றதுக்கா, லேப்டாப்பில் எதுக்கு பேன் கொடுத்து வச்சுருக்கீங்க கேட்டால் கம்ப்யூட்டர் அது இப்படி இருக்கும். சரியா? இந்த மாதிரி ஒரு டப்பா மாதிரி இருக்கும், இதுக்குள்ளே தான் என்ன பண்ணுவாங்கன்னா பவுடர், அந்த பவுடர் தான் அவனுக்கு ப்ரிண்ட் ஆகணும்ல, அந்த பவுடரை உள்ளே கொட்டிட்டு அதை கொண்டு போய் உள்ளே வச்சுருவாங்க, அது ப்ரிண்ட் பண்ணும். ஆனால் அதில் ப்ராப்ளம் என்னென்னா அது மோனோக்ரோமேட்டிக், பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும்தான். வேற நீ வந்து இங்க் வச்சுருக்கேன்னு சொன்னால் நீ கலர் கலராக ப்ரிண்ட் பண்ணலாம். ஆனால் இங்க் ப்ரிண்டில் பிரச்சனை என்னென்னா டெய்லி நீ வந்து ரெண்டு பேஜ் ப்ரிண்ட் எடுத்துக்கிட்டே இருக்கணும், இல்லை அப்படின்னா உன் ப்ரிண்டர் வந்து நீ ஆன் பண்ணுற அன்னைக்கு பேப்பர் மட்டும் வெளியே வரும், எந்த எழுத்து வராது. சரியா? நான் வச்சுருக்க ப்ரிண்டர் அப்படி தான், இது வரைக்கும் வந்து ப்ரிண்டர் வாங்குது 12,000 ரூபா, ரிப்பேர் பண்ணது ஒரு 10,000 ரூபாய்க்கு. ஏன்? ஏன்னா டெய்லி நான் ப்ரிண்ட் எடுக்க மாட்டேன். அதனால் இப்போ என்ன பண்ணிட்டு ஒருத்தவன்ட்டு ப்ரிண்டரை கொடுத்து டெய்லி நீ ப்ரிண்ட் எடுக்கிறாதான் உன் வேலையை, ஏ4 ஷீட் கூட நான் வாங்கி தரேன், எனக்கு ஏ4 ஷீட் கூட 100 ரூபாவோட முடிஞ்சிடும். ஒரு ஒரு தடவை தூக்கிட்டு போகிறேன், என்ன பண்ணுவாங்க, ஓப்பன் பண்ணுவாங்க, அந்த இங்க் எல்லாம் கட்டி அந்த பைப்பில் மாட்டியிருக்கோம், அந்த பைப்பை வந்து கழுவி விடணும். இந்த குடலை கழுவாங்க பார்த்துருக்கியா, இருக்கியா? ஏன் எல்லாம் சொல்லுவ சொல்லு, ரொம்ப அவசியமான வேலை. பிரிண்டர் யார்கிட்ட கொடுத்துருக்கீங்க பிரிண்ட் எடுக்க சொல்லுமா, இப்போ சொல்லுமா, இதில் எவ்வளோ நியூமரிக்கல்ஸ் இருக்கு, 4-5 எவ்வளோ மார்க்கு, சரி நல்லா பாரியா, 5 மார்க் டெரிவேஷனில், 3 மார்க்கு 3 மார்க் டெரிவேஷன், 2 மார்க் ப்ராப்ளம். இப்போ நீ நல்லா பாரு, டெரிவேஷன் எந்த சால்வ் பண்ணி ஃபைனல் ஆன்சர் கொண்டு வரையும் அதில் வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணால் உனக்கு ப்ராப்ளம் சால்வ்.
சரியா? அப்போ உனக்கு டெரிவேஷன் தெரிஞ்சால் ப்ராப்ளம் போட்டால் போதும், அதை தாண்டி மிஞ்சி போனால் 10 மார்க் இருக்க போகுது. சரியா? அதனால் நீ அதை பற்றி கவலைப்படாத, நீ நல்ல மார்க் மட்டும் யோசி. சரியா? நீ யோசிச்சு பார்த்தீங்கன்னா நீ ஒரு 70-க்கு 55 மார்க் எல்லா ப்ராப்ளம் விட்டுட்டு அப்படி இப்படி பட்டும் கூட 50 மார்க் வாங்குறேன்னு வச்சு போய், 70-க்கு எப்படினாலும் அவங்களுக்கு 30 மார்க் போட்டுருவாங்க ப்ராக்டிக்கலில், வயர் மாட்ட தெரிலனாலும் போட்டுருவாங்க. கரெக்டா? 50-30 போதும்ல. என்னது நல்ல வர இன்ஜினியரிங் மாதிரி கனவு வச்சுட்டு 80 மார்க்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ நீ எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு யோசிச்சுக்கோ. சரியா? ஏன்னா அந்த பாப்பையும் வேறு, ஓயையும் வேறு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் சொல்வேன். ஸோ உனக்கு பொறுத்தவரை 80 வந்து டீசெண்டான மார்க்கு. அது நீ இன்ஜினியரிங் சீட் போகணும் அப்படின்னா 80ல ரொம்ப கம்மி, ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருங்க. பட் இப்போதைக்கு எது வேண்டாம். சரியா? ரொம்ப காம்ப்ளெக்ஸ் பண்ணிக்காத, படிச்சுட்டு போகிற ஃபார்மில் வச்சு என்னென்ன வருதோ அட்டன் பண்ணு, இல்லைன்னா விட்டுரு. ப்ராப்ளம் எல்லாமே நான் சொல்கிறேன். சரியா? உனக்கு கடைசியில் வேணால் கூட 80% அந்த கொஷின் பேப்பர் பார்த்தேன்னா டேரெக்டாக நம்ம நோட்ஸ்லேருந்து எடுத்து காமிச்சிருவேன் நான். சரியா? 20% மட்டும் தான் நம்பர் மாறிட்டு லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி உன்ட்ட கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பட் இப்போதைக்கு உனக்கு எல்லா நோட்ஸும் உட்காந்து படிக்க டைம் இருக்காது. நான் உனக்கு கொடுத்துருக்கேன், அந்த நோட்ஸ் மட்டும் டவுன்லோட் பண்ணிவிட்டு உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிடு. சரியா? இல்லைண்ணே எனக்கு ஆல்ரெடி 50 மார்க் வருது, எனக்கு இம்ப்ரூவ் பண்ணணுன்னா அப்போ என்னோடய மெயின் நோட்ஸுக்கு போயிடு. சரியா? இப்போதைக்கு போர்டு எக்ஸாம் மட்டும் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணு. எல்லா சப்ஜெக்ட்க்கு டைம் போது. அதுக்கு தான் கேட்டேன் 5 மணி, அதுக்கப்புறம் நான் பேச விட்டுட்டேன். எப்படியும் 5 மணிக்கு வரீங்கன்னு வச்சுக்கோய். சரி, 6 மணிக்கு வரேன்னு வச்சுக்கோயா. ஆ, 6 மணிலேருந்து 8 மணி ஒரு சப்ஜெக்ட், 8 மணிலேருந்து 9 மணி உனக்கு டைமு, 9 மணிலேருந்து 11 மணி இன்னொரு சப்ஜெக்ட். 10 மணிக்கெலாம் தூக்கம் வருதுனே, நீ ஒன்றும் பண்ண முடியாதுயா. சரியா? காலையில் 1, இதுக்கப்புறம் 1 ஹவர் எக்ஸ்ட்ரா படிச்சுக்கோ. 1 ஹவர் எக்ஸ்ட்ரா படித்து காலையில் 6 மணிக்கு எந்திரி. அப்படிலை நான் 10 மணிக்கு தூங்கினாலும் 7 தான் எந்திரிக்கிறேன். அதுக்கெல்லாம் இப்போ டைம் கிடையாது, கொஞ்சம் சீரியஸாக இருந்து படிக்க ஆரம்பிச்சிடு. இங்கே ஒரு 1 ஹவர், 6 to 7 படிக்கலாம்ல. 7 o'clock மேலே குளிச்சு கிளம்பி போனால் கூட போகிறது சேர்ந்துருவீங்கள ஸ்கூலுக்கு. சி, இந்த ஜோக்கு சொல்லலை. போன வருஷம் செட்டு காலையில் 6 மணிக்கு டியூஷனில் குளித்து கிளம்பி வந்து உக்காந்துருப்பாங்க. காலைல 6 மணிக்கு குளித்து ஸ்கூல் ட்ரெஸ் மாட்டி, ஒரு சில பேர்லாம் தலையை பின்னிட்டு வந்துடுவாங்க, ஒரு சில பேர் தலை பின்னாமல் கொண்டை போட்டு வருவாங்க. சரியா? நீ 6 மணிக்கு எந்திரிக்கவே மாட்டேங்கிற. முகேஷ் வந்து காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு 4 to 5:30 வரைக்கும் லெக்சரை பார்த்துட்டு 5:30 to 6 குளித்து கிளம்பி வருவான் டியூஷனுக்கு. அப்படி வந்தாங்க. சரியா? நீ அவங்கள மாதிரி எழுதணும், அவங்கள மாதிரி நல்லா காலேஜ் போகணுன்னா ஹார்ட் ஒர்க் அந்தளவுக்கு பண்ணி தான் ஆகணும். ஏன் வச்சுக்கோ, 6 to 8 2 ஹவர், 9 to 11 2 ஹவர், இங்கே 11 to 12. சரியா? உனக்கு எந்த சப்ஜெக்ட் ஈஸியாக இருக்குது, இல்லை கடைசியில் தூக்கு வரப்போ எந்த சப்ஜெக்ட் படித்தா நல்லாயிருக்குன்னு தோணுதோ அந்த சப்ஜெக்ட் இங்கே வச்சுக்கோ. இங்கே ஒரு சப்ஜெக்ட் மோஸ்ட் ஓன்லி 6 to 8. எப்பயும் போல் ஃபிசிக்ஸ் கண்டினியூ பண்ணால் ஃபிசிக்ஸ் கண்டினியூ பண்ணிக்கோ. இங்கே 9 to 11 கெமிஸ்ட்ரி, தூக்கு வரப்போ மேட்ச். இல்லைண்ணே, மேட்சை தொட்டால் தானே தூக்கமே வருதுன்னா மேட்சை தூக்கி முன்னாடி போட்டுக்கோ. சரியா? ஓன் கன்வீனியன்ஸ். எனக்கு நைட் பயாலஜி படித்தா தான் நல்ல மண்டையில் நிற்குதுன்னா பயாலஜி படிச்சுக்கோங்க. புரியுதா? 2 மணி நேரத்தில் 12 பேஜில் ஈஸியாக படிக்க முடியும் ஃபிசிக்ஸில். ஒரு ஒரு நாளைக்கு உட்காந்து ஒரு ஒரு லெசன். தயவுசெய்து இப்போ புது லெசன்லேருந்து ஆரம்பி, படித்த லெசனே திரும்பி உட்காந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் பேப்பரை தேஞ்சு போயிடும். அந்தளவுக்கு அதே ஒரே லெசனை படிச்சுட்டு கடைசினே 2 மார்க் தானே வருது இந்த லெசன்லேருந்து, அவ்வளோ தடவை படித்தேன். தயவுசெய்து புது லெசனை படிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா சிலபஸ் அப்பப்போ டெலீட் ஆகிக்கிட்டு இருக்குது, எந்த லெசன் இருக்குன்னு எங்களுக்கும் தெரியாது அவங்களுக்கும் தெரியாது. அப்படி தான் பொல போடிக்கிட்டு இருக்குது. புரியல? நல்ல பாரதர்ஷனா, தயவுசெய்து இந்த 2 மார்க் 3 மார்க்னு விடாத. சரியா? மொத்தம் எத்தனை லெசன் இருக்குது நம்ம ஃபிசிக்ஸில்? 14 லெசன்ஸ் இருக்குது. சரியா? ஆவரேஜாக ஒரு லெசனுக்கு எவ்வளோ மார்க் வரணும்? 14 வந்து 70, மொத்தம் 70 மார்க் டிவைட் பை 14 போட்டுக்கோ. ஒரு லெசனுக்கு எவ்வளோ மார்க் வருது? அவ்வளோ பெரிய கணக்கு சொன்னேன், எனக்கு எப்படி தெரியும்? 70-16 டிவைட் பண்ண சொல்கிறாங்களே தா. ஃபைவ் மார்க்கு கரெக்டா? அப்போ நீ யோசிச்சுப்பார், ஆவரேஜ் ஒரு சப்ஜெக்ட்டு லெசனுக்கு 5 மார்க், இதில் என்ன பண்ணுவாங்க? ஒரு சில லெசனுக்கு 3 மார்க்காக பிரிச்சிருவான், அதில் இருந்து எடுத்து இன்னொரு சில லெசனுக்கு 7 மார்க்கு.
இப்போ நீ இந்த மூணு மார்க் மூணு மார்க் மூணு மார்க் மூணு மார்க் விட்டுட்டு வந்தேன்னா இதுவே ஒரு 20 மார்க் ஆயிரும். சரியா? தயவு செஞ்சு அப்படி விட்டுட்டு போகவே கூடாது. கடைசியில் நீ எக்ஸாம் போகிறப்ப எல்லா லெசனுமே படிச்சுட்டு போகணும். எல்லா லெசன் ஈக்குவலி இம்பார்ட்டண்ட். மேபி வெயிட்டேஜ் வேறு வேறையாக இருக்கலாம், ஆனால் அது உன்னோட நாள் இல்லைன்னு வச்சுக்கோ. ஏன் கம்மியான வெயிட்டேஜ் லெசனில் ஈஸி க்வெஸ்சன் கேட்டுருவான், நீ என்ன பண்ணி வச்சுருக்காத, ரெண்டு மார்க்கு யாரா உட்காந்து லெசனை படிப்பான்னு விட்டுட்டு போயிட்டேன். ஆனால் ஓராசிக்கு என்ன ஆயிரும், அன்றைக்கி அந்த லெசன் ஈஸியாக இருக்கும். நீ ஒரு லெசன் ஐயோ 7 மார்க் கேட்க வரோம், முட்டி 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 படிச்சுட்டு போவேன். அவன் கேட்குற கேள்வி உனக்கும் புரியாது அவனுக்கும் புரியாத மாதிரி ஒரு கேள்வி கேட்டு வச்சிட்டான்னு வச்சுக்கோ. நான் அவ்வளோ தூரம் படிச்சுட்டு போனேன். சரியா? ஒரு லெசன் உட்காந்து முட்டி முட்டி படிச்சு போனேன். எது கம்யூனிகேஷன் சிஸ்டம். சரியா? எனக்குள்ள பயங்கர கான்ஃபிடன்ஸ். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கம்யூனிகேஷன் சிஸ்டம் அந்த பிள்ளை யோசிக்க என்னையா சொல்கிறான் அப்படின்னு ஒரு லெசன் இருந்துச்சு. இப்போ டெலிட் ஆயிடுச்சு. வேண்டிகிராஃப்னு சொன்னால் அப்படியா அப்படின்னு ஒரு டாபிக் இருந்துச்சு, இப்போ டெலிட் ஆயிடுச்சு. ஃபிசிக்ஸ் தாம்மா, சிஎஸ்ன்ற அந்த பிள்ளை ஃபிசிக்ஸுமா, வேண்டிகிராஃப் ஜென்ரேட்டர் உனக்குலாம் இருக்குல்ல, சைக்ளோட்ரான்னு ஒன்று இருந்துச்சு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போலாம் இப்போ டெலிட் ஆயிடுச்சு, நான் நடத்தினேன். சரியா? அது டெலிட் ஆயிடுச்சு. அப்போ எனக்கு என்ன கான்ஃபிடென்ஸ்னால் இந்த லெசனில் என்னைய தவிர யாரும் படிச்சிருக்க மாட்டாங்க. அப்போ எப்படினாலும் ஒரு 3 மார்க் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா. அந்த லெசனில் என்ன கேள்வி கேட்டு வச்சுருக்கான், வாட் ஆர் தி அப்ளிகேஷன் ஆஃப் இன்டர்நெட். கடைசியில் நான் படித்தது என்ன, கனெக்ஷனில் இந்த இன்டர்நெட் எப்படி வருது, எப்படி நீங்கள் வந்து கனெக்ஷன் கொடுக்கலாம், அது வைஃபை கனெக்ஷனாக இருக்கலாம், லேனாக இருக்கலாம், இது அது லொட்டு லொஸ்க்கு, அப்புறம் இதெல்லாம் இருக்குமே, இந்த எர்த்துக்கு மேலே இப்படி அனுப்புவோமே, ரேடியோ கனெக்ஷனா, ஸ்கைவேவ் ப்ரப்போகேஷன், அந்த இதெல்லாம் இருக்கும். அந்த புள்ள புக்கில் இருக்குது இன்னும். சரி, அதனால் அந்த பொண்ணுக்கு தெரியுது. இப்போ ஸ்கைவேவ் ப்ரப்போகேஷன் இருக்கும். இதில் பார்த்தோன்னா உனக்கு அந்த லேயர், ஓசனில் இருக்க ஓசன் இல்லை அட்மாஸ்ஃபியரில் இருக்க லேயர் வந்து அது ரிஃப்ளெக்ட் பண்ணிடும். அயனோஸ்ஃபியர்னு நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா அதுக்கப்புறம் டெலிட் பண்ணிட்டாங்க, நானும் நடத்துறது நீ பண்ணிட்டேன். ஸோ அந்த லெசன் எனக்கு அவ்வளோ ஞாபகம் இல்லை. அதில் வந்து உனக்கு ஆன்டெனா இருக்கும், சிக்னல் அனுப்புறதுக்கு ஒன்று, சிக்னல் ரிசீவர் ஒன்று, எல்லாத்தையும் பிளாக் டயக்ராம் படிச்சுட்டு போனால் அவன் கேட்டு வச்சிருக்குது என்ன, அப்ளிகேஷன் ஆஃப் இன்டர்நெட். ஃபேஸ்புக் யூஸ் பண்ணலாம். சரியா? அப்போ உனக்கு தெரியாது, அது ஓ நாளாக இருந்தால் ஈஸி க்வெஸ்சன் வரலாம், ஓ நாள் இல்லைன்னா கஷ்டமான க்வெஸ்சன். ஈஸி கஷ்டம்னு ஒன்று கிடையாது. இப்போ படித்த க்வெஸ்சினா படிக்காத க்வெஸ்சினா அதில் தான் நிற்க போகுது. சரியா? அதனால் எதுவுமே விட்டுட்டு போகாத. இன்னும் 70% தரோ பண்ணலாம். ஃபஸ்ட்டு 70% ஃபோக்கஸ் பண்ணு. புதுசான சாப்டரில் ஆரம்பி கடைசியில் ஒரு 2-3 நாள் மிச்சம் இருக்கப்போ என்ன பண்ணிக்கோ, பழைய சாப்டரில் ரீகால் பண்ணிக்கலாம். சரியா? ஒரு நாளைக்கு ஒரு டெஸ்ட்டுக்கு இன்னொரு டெஸ்ட்டுக்கு நல்ல கேப் இருக்கா இல்லையா உங்களுக்கு ப்ரீபோர்டில் இருக்குது? அதுக்கு நல்ல வீட்டில் தானே உட்காந்துருக்கீங்க. அப்போ என்ன ஏன் பிரச்சனை? எவ்வளோ நாள் கேப் தரீங்க? 2 நாள் போதுமையா? 2 நாளில் 48 மணி நேரம். 4 நாள் வச்சுக்கிட்டு என்னையா பண்ணீங்க? சரி, நல்லா பார்த்துக்கோயா. போர்டு எக்ஸாமில் பார்த்தோன்னா வாழ்க்கையே வெறுத்து போன மாதிரி இருக்கும். கடைசி நீ எழுதுகிற எக்ஸாம் மேத்ஸு. மேத்ஸுக்கு அப்புறம் பயாலஜி எக்ஸாம் இருக்கும் 6 நாளுக்கு அப்புறம். மேத்ஸுக்கு 10 நாளைக்கு அப்புறம் கம்ப்யூட்டர். உக்காந்து என்னத்தடா படிப்பேன், இந்த புக்கு ஆல்ரெடி படித்து முடிச்சிட்டேன்டா, 2 புக் முடிச்சிட்டேன். ஆனாலும் படிச்சுக்கிட்டே இருப்பீங்க. இந்த பெட்டில் இருக்கும், இது நான் வந்து கனெக்ட் பண்ணி தரேன். சரியா? ஸோ தயவுசெய்து அதை பற்றி யோசிக்காத. இப்போதைக்கு என்ன பண்ணு, இப்போதைக்கான ப்ரிப்ரேஷன் மட்டும் பண்ணிக்கிட்டு இருங்க. சரியா? 2 நாள் இருக்குனாலும் யோசிச்சுப்பார். 48 மணி நேரம் டெய்லி 8 மணி நேரம் தூங்குறேன்னு வச்சுக்கோ. 8-16 மணி நேரம் தூங்கிட்டேன். எவ்வளோயா? 16 மணி நேரம் தூங்கிட்டேன். 48-16 போச்சுன்னா எவ்வளோ? 32 hours. 32 hours நீங்கள் டெய்லி படித்தாலே போதும், மார்க் நல்ல மார்க் வந்துடும். சரியா? ஆனால் டைம் பார்த்துக்க. இந்த சப்ஜெக்டு எது கஷ்டம் உனக்கு தெரியும், எந்த சப்ஜெக்டில் எவ்வளோ படிச்சிருக்க உனக்கு தெரியும், அதை யோசிக்கும். சரியா? யோசிச்சுட்டு ஒரு டைம் டேபிள் ரெடி பண்ணு. டெஸ்ட்டு மேத்ஸ் டெய்லி கொடுக்கணும். ஏன்னா மேத்ஸ் எல்லாருக்குமே டான்ஸ் அடிக்கிட்டு இருக்குது. சரியா? கெமிஸ்ட்ரி கஷ்டம்னு உனக்கே தெரியுது. கெமிஸ்ட்ரி எல்லாருக்கும் மார்க் அடி வாங்கியிருக்குது. உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிட்டு நோட்ஸ் கொடுத்துரு. கெமிஸ்ட்ரிலாம் 10 லெசன் தான் இருக்குது. 10-11 சண்டைக்கு வருவாங்க. 10 தான். சரியா? 10 லெசன் தான் இருக்குது. பி பிளாக்னு ஒரு பெரிய கடலே உனக்கு இல்லை. அதான் எங்களுக்கு இருக்கிறதுல ஒரு தலைவலி. பி பிளாக் இல்லாத ஒரு கடலில் உட்காந்துருக்கீங்க. உனக்கு எந்த கஷ்டம் இருக்கக்கூடாது. சரியா? அப்படி கஷ்டம் இருக்குன்னா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணு. டெய்லி உட்காந்து படி. எல்லா ஃபார்முலேஷனும் நான் கொடுக்குறேன். சரியா?
ஃபிசிக்ஸ்க்கு டெரிவேஷன் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் கொடுத்தாச்சு, அதை ரிவைஸ் பண்ணிக்கோ சரியா, போயிட்டு வாங்க.